பெரிய மகாராசா, ராத்திரி எல்லாம் நகர் வள முடியலோ, குடிச்சு விட்டு பள்ளி கூட வர்றதுக்கு ஏண்டா லேட் ஆகுது? அவன் யாரா? ஏய் நீ எந்திர, அவன் உனக்கு எட்டு குத்து இளையவன் தானே, ரெண்டு வருஷமா ஃபெயில் ஆகிட்டு இதே வகுப்பில் அவன் கூட வந்து உட்காந்துருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லை? அவன் படிப்பில் முதலாளாக இருக்கான், விளையாட்டில் முதலாளாக இருக்கான், எல்லாத்துலேயும் முதலாளாக இருக்கான். அவன் காலக்கழிவு புரியா, அப்போ தான் உனக்கு அறிவு வரும். ஆக்கம் கட்ட கூக வா, முடிக்கல போடுற போடுறான் முடிக்கலே. மத்தியானம் பெல் அடிக்கிற வரைக்கும் எந்திக்கப்படாது, முறைச்சினா மூஞ்சி பேத்துருவேன் விளக்கண்ண. ஏ சொக்கரே, நீ பெரியா என்றும் சமூகம் என்பது நாலு பேர் ஜெயகாந்தன் எழுதின புத்தகம் இருக்கா? ஏன் அந்த போலீஸ்காரன் உன் குமாரசாமி எடுத்துட்டு போயிருக்கியா? அவன் அம்பிட்டு லேஸ்ல தரமாட்டானே, சரியான சோம்பேறி போய நீ அடுத்து வரவா. என்னடா பல்ல விட்டுருச்சா? டே அதை களைச்சு விடாதரா, இப்பதான் அடக்கி வச்சிருக்கேன். பொன்னின் செல்வன் நாலாம் பாகம் படிக்கல, படிச்சந்திரன்பா. ஏல இந்த வயசுல கதா கற்பனை போய் பிறகு படிப்பை கோட்ட விட்டுறதுல. யோ யோ யோ, நல்லதா பேசியா? இங்க இருக்கிறதுல பாதி புஸ்தகம் கரைச்சு குடிச்சிட்டியா? எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். அப்பா பள்ளிக்கூடத்துல வாத்திய அடிச்சிட்டாரு, அதான் உருன்னு இருக்கேன். விலக்கி இருக்கா? கோபாதான்ரா கூப்பிடாரு, போக வேண்டியதான்ரா. அவரு ஒண்ணு எங்க அப்பா இல்ல. தருதுல பயல, என்னடா மார்க் வாங்கிருக்க? 12, 6, 8 கோழி முட்டையும். சின்னவனை பாரு, எம்பிட்டு விவரமா இருக்கேன். அவனுக்கு அவங்க அப்பா இருக்கார் பாடம் சொல்லி கொடுக்க, எனக்கு யார் இருக்கா? கேட்டீங்களா இவன் என்ன சொன்னான்னு? கேட்டீங்களா? உன் புள்ள மட்டும் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும், இவன் எக்கேடாவது கெட்டு போகணும். என்னடி ஏமகன் ஓமகன் பிரிச்சு பேசிட்டு இருக்க? அவன் என்னை பார்த்தாலே வேப்பங்க நினைச்சு விட்டு விலகி ஓடி போயிட்டு இருக்கான். தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன் ஐயா. ஆத்தா பேச்சு கேட்டு புத்தி கெட்டு போய் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, அது என் தப்பு தான். பெரிய பயல நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அவங்க அப்பன் தான் குடிச்சுட்டு அடி தடி மல்லு கட்டுன்னு ஊதாரித்தனமா பொழைச்சு அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாரு. எங்க இவனும் அப்பனை மாதிரி தப்பான வழியில போயிருவானோன்னு பயமா இருக்கு. அவன் சரியா வருவான்ல? ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? அவன் என் மூத்த மகிமா, விட்டுற மாட்டான். நான் இருக்கல்ல. அப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன அடிச்சிட்டாரு, வீட்டில் அம்மாவும் அடிச்சிட்டாங்க, யாருமே என் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்கப்பா. நீ உசுரோடு இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்துருக்குமாப்பா? ஏன்ப்பா என்னை விட்டு போயிட்டே? நீ எல்லாரும் என்ன வாயிறாங்க, அவமானமா இருக்கு, செத்துடலான்னு கூட தோணுதுப்பா. ஏ விருட்டேன், பார்த்து நல்லா கோளாறா விளாண்டா, ஜெயிக்கிற டீமை மெட்ராஸ் கூட்டு போய் கவர கையால கப்ப கொடுக்குறாங்களாம். சார் எழுதி வச்சுக்கங்க, நம்ம டீம் தான் ஜெயிக்கும். ஏய் சுத்தி வா, சுத்தி வா. நான் மெட்ராஸ் பார்க்கணும். மெட்ராஸ் குளிரமாப்பா? அதெல்லாம் குளிராதுடா, யார் சொன்னா? கபடியில ஜெயிச்சி கவர்னர் கையால கப்பு வாங்குறத டிவி பேப்பர்ல வரும் ஆதியார் சொன்னாரு, வருமாப்பா? கட்டாயம் வரும், எல்லா பேப்பர்லயும். அப்ப பள்ளி கூடத்துல வச்சுக்கோங்களா, நம்மட்ட கொடுப்பாங்களா? பள்ளி கூடத்துல தான் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து வாங்குறது இல்ல. எப்பா எப்பா, டேய் சும்மா தொணத்தானு பேசிட்டு கப்பு வரும்போது பார்க்கலாம், இப்ப வந்து படுறா. டேய் சின்னவனை தூக்கிட்டு வந்து பாயில படுக்கவே, போடா. நீங்க இருங்க. டேய் உன்னதான் போன் சொல்றல்ல, அவன போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நான் போய் தூக்குவல்ல. நீங்க சும்மா இருங்க, அப்பதான் ரெண்டு பேரும் பாசமா இருப்பாங்க.
பய குள்ளமா தானே இருக்கான், ஈஸியா ஜெயிச்சு போடலாம்னு கணக்கு போடாத. யமகாத பய. ஆனா நான் சொல்ற மாதிரி செஞ்சினா ஜெயிச்சிடலாம். வலது பக்க தோள்பட்டை கீழே இந்த இடத்துல ஏற்கனவே எலும்பு உடஞ்சு பிளேட் வச்சு தச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து பிடிச்சி நசுக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் பலி உயிர் போகும். பயம் விட்டுதான். இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்ற? உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுப்பா. போடா சைக்கிள் அழியோ சொன்னா விளக்கம் கட்டிக்கிட்டு இருக்கேன். வரும்போது துப்பி துப்பி ஊரே செவப்பாக்கிட்டு நேத்து கபடி போட்டில தோத்தமே, அது காரணம் வேற யாரும் இல்லடா, உன்னையும் தாண்டியே. வலது பக்க தோள்பட்டை கீழே இந்த இடத்துல ஏற்கனவே எலும்பு உடஞ்சு பிளேட் வச்சு தச்சிருக்கு. அந்த இடத்த மட்டும் பிடிச்சி நசுக்குன்னு வச்சுக்கோ, ஏன் நேத்து நீ அழுத பார்த்து உன்னே சந்தோஷம் வச்சிருச்சிட்டு போறான்டா. உன்னை கவுக்குறதுக்கு வேற யாரும் வேணாம், அவ வீட்டுக்குள்ளே இருக்காண்டியே. ஏய் வந்த மூஞ்ச முகரை எல்லாம் பேத்து போடுவேன். इससे ज्यादा मैं भाग नहीं सकता भैया. भैया बहुत भूख लगी है, एक 10 रुपए दो ना प्लीज.
தேங்க்யூ பையா. கேட்டு வாங்கி சாப்பிடு, திருடாது. ஓகே பையா. முடியாதுன்னு போய் சொல்லு. மாட்டுங்க தொகுதியில என் கால் செருப்படினா கூட ஜெயிக்கும். ஹலோ ரமணா, முடியாதுன்னு சொல்ற ரமணா. சரி நீ வந்துரு. என்ன சொல்ற ரமணா, கொன்னுடுவான்னு சொல்றானா? யாருக்கும் பயப்பட மாட்டேன். கா ஜா ரோ தும் ஃப்ரெண்ட்ஸ் கே சாத் ஃபிலிம் தேக்னே ஜா ரஹி ஹூம். ghar se koi bahar nahi jayega. Andar jao. Friends are waiting at the gate. Andar jao. Usko kyon chilla rahe ho? நாய் கூட வெளியே போக கூடாது. அந்தர் ஜாவ். ரமணா, எலெக்ஷன்ல நான் நிக்கல. நீ சொன்ன மாதிரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஹலோ, நான் தான் உனக்கு தரேன்னு சொன்னேன்ல. எவ்வளவு நாளைக்கு தருவ? ரமணா எந்த நேரத்துல எங்க மார்க் பண்ணுவானே தெரியாது. வேணாம் கோவர்தன், ரமணா வெறுத்து எனக்கு அரசியல் வேணாம். மேரே துஜே போலா தா கி தூ எம்எல்ஏ பன் ஜாயே தோ மே துஜே மினிஸ்டர் பனாவுங்கா. உயிர் முக்கியமா மினிஸ்டர் போஸ்ட் முக்கியமா? எனக்கு உயிர் தான் முக்கியம். ஓர் மே யஹி கி பைதாயிஷ் ஹோகே ஜக் மார் ரஹா ஹூன் ஜக். சாலா சாரோ தரப் தேக்கோ, ரமணா 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 ரமணா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வெளியில் தெரிய மாட்டேன். எப்ப கோவர்தன் நம்மளை பொறுத்தளவு முடிவு பண்ணிட்டானோ அவனுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிறது நல்லது. அம்மா, ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில வந்துட்டாரம்னா வண்டி எடு. இஸ்கோ ஃபோன் கர் ஔர் போல் மேரே கோ ஷாம் மே மிலே ஆஜ். கோவர்தன் தோ மேரே ஹாத் மரேகா பே. சும்மா தமாஸ் என்னடா சும்மா? சின்ன பையன் கிட்ட போய் சார் உங்ககிட்ட. டேய் அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடு சார். நமஸ்தே பாய்.
रमना भाई आप मेरी बात सुनिए, मेरा आदमी रोज दारू पी के मुझे मारता है, आप उसे मार डालो, छोड़ना मत। ஆடிட்டரு ஆடிட்டரு ஆடிக்கிட்டு வர்றாரு, அடிச்ச காத்துல பீஸ் பீஸா போனாரு. கானாகாரே சாலே, வச்சுக்கிற ஒரு நாள் உனக்கு ஆப்பு. இந்த ரமணா சார் கிட்ட போய் கழுத்தெல்லாம் வாங்கி. நமஸ்கார் தாதா குரூப் மே அட்டென்ஷன் ஹே, அக்லி கானா 15 நம்பர் டேபிள் மே ரஹனா ஓஹி ஆவோ காவோ. சாப்பாடு ரெடியாண்டா, வாங்க சாப்பிடு, வாங்கடா கொட்டிக்கலாம். அவர் சாப்பிடறதுக்குள்ள நீ சாப்பிட்டுருவியா? அவ்வளவு தைரியம் வந்துச்சு அவனுக்கு, கொஞ்சம் பொறுமையா. சார் வணக்கம். நம்ம மேல வரேன். டான்கோ பகட்னே கே லியே கேரா முல்கோன் கி போலீஸ் டூன் ரஹி ஹே, மகர் டான்கோ பட்னா முகில் கி ஹே நஹி மும்கின் பி ஹே. சார் நீங்க தமிழ் தானே? ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுற, வெடுக்குன்னு தமிழான்னு கேட்டேன். நீங்க கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கிற தமிழ் நீங்க கில்லாடி கீரை வடையாச்சே, கோன் மேட்ரு ஹே. இங்க ஒரு 10 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்கேன், எப்படியாவது ரமணா சாரை பாத்துலான்னு. அவரை பார்க்கவே முடியல, அவர் பாட்டு வராரு போறாரு. நீங்க நினைச்சா நான் பாத்துருவேன். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே சாப்பிடறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய டானு. ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா சொல்றேன் ஆயே. என்னங்க நீங்க ரமணாவோட ரைட் ஹேண்டுங்கறீங்க, இப்படி ஒரு ஓட்டர் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வரீங்க? டேய் அடிக்கடி ரமணாவோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லாதடா, அவன காதல விழுந்த அப்புறம் ரைட் ஹேண்டே எல்லாம் பண்ணுவானுங்க. அதுவும் இல்லாம அப்புறம் ஒத்த கையை வச்சுன்னு ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது. அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. அடிமையா? பார்த்தா தெரியலையே. இதே பாம்பேல 6 வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி கடை வச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. டேய் தார்ட்டின்னு இதுனா பானிபூரியா பள்ளி முட்டாயா? லோடுக்கு லோடுக்கு லோடுக்குன்னு முழுங்கிட்டு இருக்கிற ஒரு நாளைக்கு 3 பேர் தான் சாப்பிடணும், சாப்பிட்டு மூலம் காசு கொடு. ஒரு தமிழன தமிழன் நம்ப மாட்டியாப்பா. ஆமா நான் வாவூசி, இவர் மாப்போசி, ரெண்டு பேரும் பாம்பேல கப்பல் வாங்கி கொடுத்தா வந்திருக்கிறோம் நம்பறதுக்கு. ஏச்சி காசு கொடு. இல்லை இல்லை காசு கொடுத்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு போ. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதாறு வேற. நமஸ்தே ஜி, மேரா நாம் டெல்லி, மேரா துகான் இதர் பகுத்தீன் சே ஹே. தெரியும் நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விக்கிற, ஆனா நாங்க பரம்பரை பரம்பரையா பானிபூரி விக்கிறோம் சம்ஜா. பரம்பரை பரம்பரையா இதே பூரிய விக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. இந்த பேர் ராஜா, பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்களாம் உள்ள பூந்து கடை வைப்போம், நீ கடையை வச்சு பிரச்சனை பண்ற, வேற மாதிரி ஆயிடுவே காலி பண்ண முடியாது. போலீஸ்க்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், 5000 ரூபாய் கொடு போறேன். ஐயோ அப்புறம் பாக்குறது கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கானே, கலாச்சி அமைச்சலான்னு பார்த்தேன். டேய் வெள்ள மாடு, நீ போலீஸ் 5000 ரூபாய் கொடுத்தா நான் ஏன்டா உனக்கு தரணும்? அப்படியே உனக்கு புலி வேசல ஒரு அரை உட்காந்து. சாந்தி சாந்தி, பார்த்தா டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்துக்கு வச்சுட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கடைக்கு இந்த ரமணா குரூப்ல இருந்து ஒரு அனிமல் அடிக்கடி பானிபூரி சாப்பிட வரும், சரின்ட்டு அவரை போய் பார்த்தேன். இதெல்லாம் எங்க ரேஞ்சுக்கு ரொம்ப சின்ன மேட்ரு, போய் பெருசா அதான் கொண்டு வா. அண்ணே இதுக்காக நான் போய் தாவூத் இப்ராஹிம் கூட சண்டை போட முடியும்? இந்த பெரிய பெரிய சிலை செய்யறவங்கலாம் ஒரு சின்ன அம்மிக்கல்லு கொத்தி கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சது கொஞ்சம் கொத்தி கொடுங்கண்ண. சரி ஒரு 2 ரூபா கொடு. அவன் 5000 ரூபாய் கேட்டான், இவன் 2000 ரூபாய் தான் கேட்கறான்.
ஆக மொத்தம் நமக்கு 3000 ரூபாய் லாபம். அண்ணே, அவன் ஒரு மொன கத்தி வச்சிருக்கானே, அந்த கத்தியாலே அவனை குத்த பார்த்தானே, அந்த கத்தியை பிடுங்கி அதாலே அவனை வெட்டி அவன் ரத்தத்தை காமிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் தரணே. ஆ டே பாபு, இந்த மேட்ரு நீயே கவனி. தமிழண்டா. ஏம்பா, உன் கடையில பானிப்பூடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசா இருக்கு. நல்லா பாடுறா, பின்னாடி பேஜா இருக்க போகுது. ஏண்டா பானி தண்ணி ஊத்துற பானை மாதிரி வயிற்ற வச்சுன்னு லேசா வருது. இருங்கடி, உங்க மொத்த பானி இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும். எங்க இன்னும் காணுமே. வந்துட்டாங்க. முழுண்டா அண்ணா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எடுத்துட்டு வந்திருக்கண்ண அண்ணா, இவரு முன்னாடி. பரவாயில்லையா, என்னங்கண்ணே? अरे वो सुवर की बच्चे, मुझे बेवकूफ समझ रहे क्या? 3 लाख मांगा तो 3000 दे रहे हैं। अना நீங்க ஏதோ கோவமா திட்டுறீங்க தெரியுது, ஆனா என்னன்னா புரியலண்ணா. 3 ரூபானா? 3 லட்சம்டா முட்டாள். 3 லட்சமா? லட்சம் எல்லாம் பணக்காரங்கிட்ட தானே இருக்கும், பானி பூரி விற்கிற என்கிட்ட எப்படி இருக்கும்? எங்களுக்குள்ள சண்டையா 5000 ரூபாய்க்கு தானே அறிவிட்ட தானமா 3 லட்சம் கேறீங்க? நீங்க நடா. அண்ணா இப்ப என்ன சும்மா தானே அடிச்சீங்க? அந்த மாதிரி அவனை சும்மா அடிச்சா நினைச்சு விட்டுருங்களண்ணா. இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், காசு குடுக்கற வரைக்கும் இவன் விடாதீங்கடா. அந்த 3 லட்சத்துக்காக என்ன சமையல்காரன் ஆக்கி வச்சிருக்கானுங்கப்பா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. அண்ணன் பேரு தராசுமணி, கோயம்பேடு மார்க்கெட் இவர் பேர் வைக்கலன்னு கோச்சிட்டு வந்து பாம்பேல மார்க்கெட் வச்சு செட்டில் ஆயிட்டாரு. தம்பி யாரு? தமிழ்கார பையன. அண்ணே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சலான் இருக்கேன். முருங்கைக்காய் நறுக்கி போடு. ஐயோ, அப்புறம் அவனுக்கு மூடாயிடும். மாமா வேலை பார்க்க வச்சிருவானுங்க. வெண்டைக்காய் வெட்டி போடு. மூளை வளர்ந்துடும், அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அவனு முட்டா பசங்களா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. அப்ப பருப்ப கடைஞ்சு ஊத்தி விட்டுரு. நல்ல ஐடியா. ஆனா மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் பஸ் வந்து நிக்கிற மாதிரி டர்ரு புருன்னு விட்டுனே இருப்பானுங்க. என்னப்பா பெப்பரை நுழுக்கி போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்டு வேண்டியதான? அதான சமையல் நுணுக்கம். அண்ணே கை கொடுங்கண்ணே. இப்படிதான் சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. அண்ணா, இன்னைக்கு அந்த மீன் குழம்பு ரெடியா? அது ரெடி. அடுத்து கழுவி சுத்தப்படுத்தி கிளியரா வச்சிருக்கேன். ஆனா 3 விசில் வந்தோம்னா இறக்கிறோம், இல்லைன்னா மீன் குழஞ்சு போகும். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே. பரவாயில்ல, குக்கர் இருக்கட்டும். ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சம் குக்கர் மேல மேல. நீங்களே ஒரு எடுப்பு. இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்களே, அதை சொன்னேன். ஓ, அதை கேக்குறியா? அது என் மேல பாசத்தினால கிடையாது. எங்க சாப்பாட்டுல வெஸ்த கலந்துன்ற பயத்துல என்ன எலி மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு உங்க சம்பளம்? மாசம் 350 ரூபா. 6 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், 16500 ரூபா கழிச்சிருக்கேன். இல்லையே, 25200 ரூபா வருது. கரெக்ட். ஒரு தடவை தப்பிச்சு ஓடிட்டேன், புடிச்சுன்னு வந்தானுங்க பாரு, அதுக்கு ஒரு 5000 ரூபா கழிச்சுட்டானுங்க. நீ ஏன் நாயை கூப்பிடுற? வா. என்னடா மூட்டை பூச்சி நாத்தடியுது, நான் சொன்னகல்ல சரக்கு வாங்கலையா? இங்க பாரு, பாக்கெட்டுக்குள்ளே ஆயுதம் அனுபவிச்ச மாதிரி சிப்ஸ் இப்படி நமத்து போயிருது. ஓ, சிப்ஸ் பாக்கெட் வாங்க தெரியாதா உனக்கு? டாய், நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லிட்டா? ஓசியில் குடிக்கும் போதே இவன் இவ்வளோ உதாரி விட்றானே, சொந்த காசில் குடிச்சா என்னெல்லாம் பண்ணுவான் தானே யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலண்ணா. ஏன், அதை விட கேவலமாக யோசிச்சியா? இல்லைங்க, எப்படியாவது ரமணாவை மீட் பண்ணும். அந்த 3வது வீட்டில் பழைய புள்ளின்னு ஒரு கவுன்சிலர் இருக்கான். இந்த அறுத்து விட்டது, வெட்டி விட்டது, கள்ள காதில் இழுத்துன்னு போனது, இதெல்லாம் அவன் தான் சேர்த்து வைப்பான். ஒரு 4000 ரூபா கொடுத்தா போதும், உன் மேட்ரு முடிச்சு விட்ருவான். என்ன சொல்கிற? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. ரமணாவை பார்த்து எப்படியா மேட்ரு சொல்லிடணும். டேய், பறக்க விட்ட பூரா மறுபடியும் பந்தல் வந்து உட்காந்த மாதிரி மறுபடியும் ரமணா ரமணன் என்ன உயிர் எடுக்கிற? அப்படின்னா அவரை போய் வீட்டில் பார்த்துருண்ணே. போய் பார்த்துறேன். வாங்க முதலாளின்னு வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. ஓ, அப்படியா? டேய், அவனா கூர்க்காவா? அவனை சுத்தி 10 பேய் இருக்கு, அதை தாண்டி போனா 2 நாய் இருக்கு, அதையும் தாண்டி போனா 2 கொரிலா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீ போய் பாத்துருவியா? வாசலுக்கு போகும்போது லபகுன்னு புடிச்சிருவாங்க. நீ என்ன கோத்து விட்டு போயிடுவேன், அவனு வந்து என்ன பொலப்பலன்னு பொலப்பானுங்க. இந்த உன் மூட்டை பூச்சி பிராந்திய நம்த்து போன சிப்ஸோ வேணா, நீ கிளம்பு. ஐயோ, சாவகாசம் கிளம்பா. சூப்பர். இது உங்க துப்ப
துப்பாக்கிதான். ஒரு சேஃப்டிக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது டென்ஷன்ல என்ன பட்டுன்னு போட்டீங்க. எப்படி உள்ள வந்த சார்? உங்க பில்டிங் தான் சார் ஸ்ட்ராங்கு, செக்யூரிட்டி படு வீக்கு, தடி பசங்க எல்லாரும் முன்னாடி தான் இருக்காங்க, பின்னால யாருமே இல்ல. உங்க காம்பவுண்ட்ல ஏறினா அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு தென்னை மரம் உங்க பால்கனில நீட்டிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு பைப்பை புடிச்சா நேரம் பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியா வந்துடலாம். இதோ இது வழியா தான் வந்தேன். எவ்வளவு பெரிய பாத்ரூம் சார்? ஏதோ நான் வந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க சார். எனிமீஸ் எல்லாம் வந்திருந்தா உங்களை ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நாளைக்கு பந்துன்னு தெருப்பூரா கண்ணீர் அஞ்சலின்னு ஹிந்திலயும் தமிழ்லயும் போஸ்டர் ஒட்டிருப்பாங்க சார். நீங்க வந்து ஜாகிரதையா இருக்கணும் சார். உங்க செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணுங்க. என்னடா உன் பிரச்சனை? இல்ல, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப நாளா வெயிட் பண்றேன் உங்களை மீட் பண்றதுக்கு, ஆனா முடியல. அதனாலதான் பாத்ரூம் தென்னை மரம். சாரி சார். காலையில் ஆபீஸ்ல வந்து பாரு சார். தேங்க்யூ சார். குடி போய் மேல. கசாப் கடைக்காரன் கார்ல இருந்து காய்கறி லோடு இறங்குது. என்ன மூஞ்சி மூணு கோணலாம் போகுது? இப்ப ரமணா என் பாக்கெட்ல. ரமணா என்ன கோலி உண்டையா? பாக்கெட்ல போட்டுக்கா. உண்மையை சொல்லு, லிப்ட் கிட்டனே வந்தா? இப்போ காட்டுறத பார்த்து உன் தொழில் என்னடா இது? ரகுமான் ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி குக்கரும் கையுமா போட்டோ பிடிச்சி வச்சிருக்க. இதை வச்சு என்ன பண்ண போற? உரியாடிங்க சொல்லு. என் உலகம் ரொம்ப சின்னது, எனக்குன்னு யாரும் கிடையாது. அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அவளை மீட் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப அழகாயிடுச்சு. அவளை நான் ஏன் சந்திச்சேன்? அவள் எனக்குன்னு பிறந்தவ. அவ பேரு அஞ்சனா. இவர் தும்பியோ ஒரு தும்பையோ, ஜீடாக்ஸிலே ஒரு ஜாக்சியோ, கேட்வாக்கிடும் ஒரு செட்டையோ, வாய்ப்பூட்டிலா பூ மூட்டையோ. கொண்டே வந்தால் ஒரு வேளை திருவாயே திருவாமல் இருந்தாலே திருவிழாமை திக்கு நோபல் தர உலகமே மூடி பாடு ஒன்றை காதில் பாட.
பெண்ணை என்றாலும் பெண்டோரா சென்றாலும் இவள் அழகுக்கு நிகர் என அகிலத்தில் உயிர் இல்லை. தீன கவிதைகள் ஐப்ரோ மொழியோடு தோற்றிடும் பாலே ஃப்ளமெங்கோ நடனங்கள் பாவை விழியோடு தோற்றிடும் அவ்வாசெல்லாம் இவ பேச்சில் தோற்றிடும் செங்காந்தள் அம்பல் ஊதா ரோஜா நுச்சி பூவும் இவள் மூச்சில் தோற்றிடும் ஓ ஏஞ்சல் ரேஞ்சல் ஏஞ்சல் நீ ஜெயிக்கிற ட்ரீம் தெரிஞ்சுச்சு. இந்த நேஷனல் கேம்ஸ்லாம் லட்டு மாதிரி ஜெயிச்சிருவேன். அப்புறம் என்ன காமன்வெல்த் ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் மைக் மைக் அதெல்லாம் நடக்கணும்னா நாளைக்கு நடக்க போற செலக்ஷன்ல நான் செலக்ட் ஆகணும். அதுல எனக்கு டவுட்டே இல்ல. ஆனா ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? என்ன தவறு வேற யார்ட்டு கோச்சிங் எடுக்கிறீ நீ? மைக் என்ன மைக், நீங்க யானை மாதிரி, உங்க பலம் உங்களுக்கே தெரியல. அத்த இப்ப சொல்லாத, நாளைக்கு ஜெயிச்சு இன்டர்வியூல சொல்ல பாரு. அப்ப சொல்லு இவர் தான் மைக்கு, என் குரு, எல்லாம் கத்து குத்தவர்னு. அதை விளம்பரப்படுத்தி என் பாக்ஸிங் அகாடமியை டெவலப் பண்ணி மெட்ராஸ் சிட்டில ஒரு டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆயிடுவேன். ஆல் தி பெஸ்ட் அஞ்சனா. பை மஞ்சு. தேங்க் யூ. கம் ஆன் கோ. எங்கடா இருக்க? நான் வீட்ல இருக்கேன் குரு. கிளம்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல குரு, நான் ஆம்லெட் போட்டு இருக்கேன் குரு. ஃப்ளைவேட் கேட்டகரி ஆரம்பிச்சிடுறா பக்கர். ஆஃப் பாயில ஆம்லெட்டா? உன் கேட்டகரி பாக்ஸஸ்லாம் வந்துட்டாங்க இடியட். வந்துறேன் வந்துறேன் குரு. ஓ மை காட். சாரி சாரி, பார்க்கல, தெரியாம பண்ணிட்டேன். சாரி. இடியட், கண்ணல உனக்கு. திஸ் இஸ் ஹைலி ரிடிகுலஸ். கொஞ்சம் கூட சென்ஸ் வேணாமா? எல்லச்சியோ இந்த கனவு எல்லாத்தையும் கெடுத்துட்டீ. ஹலோ ஹலோ ஹலோ, அட்டில செஞ்ச சாதாரண பொம்மை வீட்டு ஏன் இந்த சீன் போடுறீங்க? வாட்? பொம்மை வீடா? திஸ் இஸ் எ மாடல் ஹவுஸ். மினியேச்சர்னா என்ன தெரியுமா? இத பாருங்க, உங்க லெக்சருக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன். அப்ப சொல்லுங்க மினியேச்சர் சிக்னேச்சர்னு. ஹவ் டே யூ டாக் டு மீ லைக் தட்? நான் ஒரு ஆர்க்கிடெக்ட். இன்னைக்கு 10 மணிக்கு மார்க் பில்டர்ஸ்ல எனக்கு இன்டர்வியூ. என் பிளான் செலக்ட் ஆனா எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கும். என் கரியர் நாசம் பண்ணிட்டியே. ஹலோ ஹலோ, விடுங்க. ஐயோ ஹலோ ஹலோ, எல்லாருமே பாக்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்க, இது என்னோட தப்பு தாங்க. நீங்க மார்க் கம்பெனில தானே பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க. நீங்க போங்க, 5 நிமிஷத்துல நான் வரேன். நான் எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பிக்அப் யூ பகர் எடுறா. என்ன பண்ணு தெரியல.
நான் போக மாட்டேன். இந்த பிளான போய் கப்ஷன் கன்ஃபார்ம் பண்ண முட்டாள் தான் நினைப்பாங்க. இது வர்க் அவுட் ஆகாது. வாங்க. ஹெவி வெயிட் கேட்டகரி அர்ஜுன் அண்ட் ஷா. சதுபிட்டேடா பகா. வாட் இஸ் திஸ்? கார் பார்க்கிங் கிச்சன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. Any confusion? Yes, confusion, sir. No confusion, sir. We have an explanation. Sir, in the project, எந்த ஏரியால சார் வருது? வேலச்சேரியில. வேலச்சேரி. வேலச்சேரியில எந்த ஏரியா சார்? பூங்கோதை நகர். பூங்கோதை நகர். அதை பேஸ் பண்ணி தான் சார் இந்த பிளானே போட்டிருக்கு. சார், அந்த ஏரியாவில் மழை பெஞ்சா 7 அடிக்கு தண்ணி நிற்கும். ஃபைபர் போட்டில் தான் போக்குவரத்து. அங்கே இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிட்டு லாஜிக் போக வேண்டியது தான். இல்லை, தண்ணி வடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கணும். அதுக்கு தான் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா அங்கேயே இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா இருந்துடலாமே. மழை தண்ணியில கார் இன்ஜின் என்ன ஆகும்? கெட்டுப்போம். அதனால தான் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங். யூனோ ஆக்டர் சந்திரபாபு, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் எந்த மனதை தவிக்க விட்டாலே. திஸ் இஸ் சந்திரபாபு சார். சார், அவரோட கார் பார்க்கிங் எங்க தெரியுமா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, அது பெட்ரூம்ல. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, காலையில் 5 நிமிஷம் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் பிஸ்னஸில் கலர் மாத்துறாங்க, டிசைன் மாத்துறாங்க, சைஸ் மாத்துறாங்க. ஆயுஸ்க்கும் வாழ போகிற வீடு, மக்களுக்கு புதுசாகவும் இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதனால தான் மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து இந்த டிசைனை பண்ணியிருக்காங்க. இல்லையா மேடம்? என்னோட கனவு. அதுக்கான செலெக்ஷன் இன்றைக்கி இருந்தது. அதுக்கு போகிற அவசரத்தில் தான் உங்களோட மாடல் ஹவுஸை தட்டி விட்டேன். செலெக்ஷன் முடிஞ்சா நான் டயத்துக்கு போகாதனால என் பேரை லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனி சாரி சொல்லி என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோ, எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். வா போகலாம். செலெக்ஷன் ஓவர், சான்ஸே இல்லை. இனிமேல் சான்ஸ் இல்லை தான் நானும் நினச்சேன். ஒரு மேஜிக் நடக்கல, அட்லீஸ்ட் லெட்ஸ் ட்ரை. எனக்காக வா. குரு, சாரி குரு. பேசாதரா, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்ட தெரியுமா? இனி ஜென்மத்துக்கு உனக்கு கிடைக்காது. சார், அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் வராம போனதுக்கு நான் தான் காரணம். விவரமா சொல்றேன். இப்போ இவருக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? செலக்ஷன் கமிட்டில 4 பேர் இருக்காங்க. 3 பேர் கிளம்பிட்டாங்க. நந்தினின்னு ஒரு லேடி மட்டும் இருக்காங்க. இவர் பெரிய மினிஸ்டர். இவருக்காக திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா என்ன? இது என்ன ஸ்கூலா? லேட்டா வந்துட்டு தலை சொரிஞ்சிட்டு நிக்கிறதுக்கு. நந்தினி மேடம் எங்க இருக்காங்க? ஆபீஸ்ல இருக்காங்க. நான் பேசி பார்த்துட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹெவி வெயிட் சாம்பியன் மிஸ்டர் ராஜேஷ் நாளைக்கு என்ன வந்து ஆபீஸ்ல பாக்க சொல்லுங்க மேடம். ஹாய் மேடம், ஐ அம் அஞ்சனா. இந்த சாரி உங்க கலருக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன வேணும் உனக்கு? செலக்ஷனுக்கு அர்ஜுன் ஒரு கேண்டிடேட் மேடம். அவன் பேரை அடிச்சிட்டோம், அவன் தான் வரவே இல்லையே. இப்போ வந்திருக்கார் மேடம். செலக்ட் பண்ணின லிஸ்ட்டை நான் டெல்லிக்கு மெயில் பண்ணிட்டேன். மேடம் ப்ளீஸ், கொஞ்சம் மனசு வைங்க. அவர் ஃபியூச்சர் போயிடும் மேம். என்னம்மா புரியாம பேசுற? ரூல்ஸ் படி இப்ப எதுவுமே சான்ஸ் இல்ல. தேசிய கீதம் பாடும்போது அசையாம அமைதியா நிக்கணும், அதான் ரூல். ஒருத்தன் கத்தியால குத்த வந்தா அப்ப கூட அமைதியா நிப்பீங்களா? ரெட் சிக்னல்ல எல்லா வண்டியும் நிக்கணும், அதான் ரூல். ஆம்புலன்ஸும் ஃபயர் இன்ஜின் வந்தா நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. விதி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் விதிவிலக்கும் இருக்கும் மேம். முடியுமா தெரியல, முயற்சி பண்ணி பாரு. Thank you, ma'am. Thank you so much. What the hell is happening, child? உனக்காக காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா? யார் யாவா? என் லவ்வர்.
அஞ்சனா அஞ்சனா அன்பே அன்பே அஞ்சனா உன்னொற்றை பார்வை போதும் அஞ்சனா அஞ்சனா பாடு பாடு அத்தந்தரத்தம் போடு நீ அந்தரத்தில் ஆடு அத்துள்ளி விளையாடு அத்தொட்டு தொட்டு பாடு எதுக்கு கட்டுப்பாடு நீ வந்து வந்து தேடு அக்கட்ட கட்ட சூடு நீ முட்டி முட்டி மூடு மொத்தத்தில் அரை நாடு உனது வீடியோடு அரை மறந்து பார்வையில் நான் விடுதலை விடுதலை அறிந்தேனே உனதன்பு வார்த்தையில் நான் பிறவியின் பயனையும் அறிந்தேனே நீ என்னவென்று கேளு நீ எப்பொழுதும் கேளு நான் சொல்லுவதை கேளு சொன்னதையும் கேளு நெருங்கி வந்து கேளு உனதருகில் மொழியாய் வருவேன் உண்மையானே உண்மையா சிறகில்லையாயினும் நான் இறகன இறகன பறந்தேனே கனவில்லையாயினும் நான் முழுவதும் முழுவதும் கலைந்தேனே நீ பாடி பாடி பாரு அபதரமா பாரு பாதரசம் பாரு பதுக்கவில்லை பாரு சில நொடியில் அடி நான் தருவேன் பொண்ணுதான் ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நினைப்பு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியாது ஏங்க ஒரு ஆம்பிஷன் இருந்தால் லவ் பண்ணக்கூடாதுன்னு எதா இருக்கா
பாக்ஸிங் பாக்ஸிங் போனீங்க, என்ன ஆச்சு? திரும்பி பார்த்தா வயசு 40 ஆகுது, பாதி பாட்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏய், 39 தான். சரி, 39. ஒரு மேட்ரிமோனி விடாம பொண்ணு தேடுறீங்க. உங்க வயசு சொன்ன உடனே சாரி அங்கிள் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு. ஆமா, நான் தானே ஊருக்கு போறேன், நீங்க எங்க போறீங்க? இறங்குங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், என்ன விஷ் பண்ணுங்களேன். All the best. Ah, okay. See you. See you. Good. Bye 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 bye. Cheers cheers. ஐயோ, நம்மால் சட்டி வெளியே தெரியுதே. அஞ்சனா, தூக்கம் வர மாதிரி இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா நான் தூங்குறேன். ரொம்ப முக்கியம், படிச்சு எக்ஸாம் எழுத போற விட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? ரொம்ப குளிருது இல்லை, போத்திக்கங்களே. எனக்கு குளிரல, நீங்க தூங்குங்க. ஹலோ. என் ஆளோட சட்டி வெளியே தெரியுது. நான் என்ன பண்றது? சட்டி தெரிஞ்ச நான் என்னடா பண்ணுவேன்? அது ஃபேஷன்டா. 12 ஆச்சுடா, தூங்க விடுறா. ஒரு பொறுக்கி பையன் வேற என் அஞ்சனை பார்த்துட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி, என் லவ்வர், பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல குரு. நான் ஒன்று சொன்னா செய்வியா? ஆ, சொல்லுங்க குரு. நிச்சயமா? ஆ, சொல்லுங்க குரு, நிச்சயமா செய்கிறேன். பேச்சு மாற மாட்டியா? ஆ, வேடா போன. ஹலோ குரு, குரு குரு கொஞ்சம் மறைக்க சொல்ல. அருண், அருண், அந்த அக்காவோட ஜட்டி வெளியே தெரியுது, மூட சொல்லு. அக்கா, உங்க வெள்ள ஜட்டி வெளியே தெரியுது, மூடுங்க. வெள்ளச்சட்டி. நீங்க ஒரு காரியம் செய்யும், ஏதாயும் இவட மாதிரி வந்தோம், தங்கி இருந்து காலையில சார பாத்துட்டு போங்க. பொண்ணா
பாம்பேல பூகம்பம் வந்தப்போ எல்லாரும் வீட்டை விட்டுட்டு ரோட்ல நின்ன அந்த நிமிஷம் எங்க தெருல ஷூ பாலிஷ் பண்றவனும் நானும் ஒரே ஸ்டேட்டஸ்ல தான் நின்னோம். உயிரை காப்பாத்துற மருந்து கூட எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கு. ஆனால் நமக்கு இதில் ஸ்டேட்டஸ் ஆகுது மண்ணாது. உங்க அப்பா எப்படி? உங்கள மாதிரி தானா? எங்க அப்பா ஒரே நாளில் முன்னேறிடல அர்ஜுன், நிறைய போராட்டம் இருந்துச்சு. அவர் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சார், பெரிய நஷ்டம். அதுலேருந்து சமாளிச்சு அப்புறமா தான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார். இதில் ஜெயிச்சாலும் தனக்கு லட்சியமாக இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் தோற்று போயிட்டோமேன்னு அவருக்கு இன்னமும் கொஞ்சம் வலி இருக்கு. அதனால தான் அதில் சாதிச்சு காட்டணும்னு எனக்கு ஆம்பிஷன். ஓ விஷயத்தில் நான் இவ்வளோ தீவிரமாக இறங்கினதுக்கு நன்றி மட்டும் காரணம் இல்லை அர்ஜுன். நாளைக்கு நீ வேற ஃபீல்டில் ஜெயிச்சாலும் பாக்ஸிங்கில் வர முடியலையேன்னு வருத்தம் லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் இவ்வளோ ஃப்ராங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் தான் ஓப்பனாக இருக்க. நான் உங்ககிட்ட அவ்வளோ ஓப்பனாக இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கு, சொல்ல வேணானும் இருக்கு. நான் ரொம்ப அழகா இருக்கேன் அதானே சொல்ல வர நீ? சாச்சா, அந்த புயல நான் சொல்ல மாட்டேங்க. வாட்? நான் அழகா இல்ல? ஓகே 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 ஓகே, சும்மா கலாய்ச்சேங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே. Really? Very very happy birthday of the day. Thank you. பார்ட்டி என்னோட தான். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்ல? வர வழியில ஒரு தியேட்டர் பார்த்தேன், தமிழ் படம் தான் ஓடுது. டைம் ஆயிடுச்சு, வீட்டுல அம்மா தேடுவாங்க. ஹீரோயின் டயலாக் பேசுவா பாரு. அம்மா தேடுவாங்க. அவ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவளோட பேச்சு, சிரிப்பு எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அவளை எந்த சூழ்நிலையிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அவள் எனக்குன்னு பிறந்தவ. லவ் ஃபிலிம்னா பிடிக்காதா? லவ் ஃபிலிம்னு இல்லை, லவ்வே பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது ஒரு அர்த்தமே இல்லாத மேட்டர். உலகமே கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங், ஜஸ்ட் லைக் தட். அது ஒரு சப்ப மேட்டர்னு சொல்றீங்க. லவ் பண்றவங்கள பாத்திருக்கியா? நாலு தடவை கூப்பிட்டா தான் திரும்பியே பார்ப்பாங்க. அவங்கள தவிர இந்த உலகமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தெரியும். ஒரு பஸ்ஸுக்காக ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு பொறுமை இருக்காது. ஆனா ஒரு கிஸ்ஸுக்காக எட்டு மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க. ராத்திரி பூரா தூங்காம நோய் நோயின்னு பேசுவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. காலையில இருந்துருச்ச அப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேலை நான் லவ்ல இல்ல. உன்கூட ரெண்டு நாளா இருக்கேன். இது வரைக்கும் ரெண்டு ஃபோன் கால்ஸ் தான். ஒன்று நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், இன்னொன்று எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. இதுவே நான் லவ்ல இருந்திருந்தா 50 calls, 200 SMS வந்திருக்கும். சாப்பிட்டியா, தூங்கினியா, பல் தேய்ச்சியா, என்ன கலர் ட்ரெஸ், என்ன கலர் நெயில் பாலிஷ், குப்பைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்ச்சீஃப்க்கு கூட கலர் சொல்லணும், நகவெட்னா சொல்லணும், விக்குனா சொல்லணும், தும்முனா சொல்லணும், அதுலயும் டார்லிங், கியூட்டி, ஸ்மார்ட், டியர்னு போட்டு அனுப்பணும். இதுல ஒரே ஒரு மெசேஜ்க்கு பதில் அனுப்பலனா போச்சு. என்ன ஆச்சு, என்ன மறந்துட்டியா, என்ன பிடிக்கலையா, என் மேல கோபமான மறுபடியும் 100 SMS வரும். என்ன கேட்டா லவ் ஒரு பொண்ணுக்கு 500 kilo வெயிட்ட கால கட்டிட்டு நடக்கிற மாதிரி. நான் ஃப்ரீயா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் நாளைக்கு பாலகிருஷ்ணன் சார் என்ன சொல்வாரோன்னு உனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குல்ல? இல்லங்க, அவ்வளோ ஒரு டென்ஷன்ல அங்க பார், கள்ளிக்கடை கேலா ஸ்பெஷல், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஐயோ, எப்படிங்க அங்க போய்? நீ ட்ரிங்க் பண்ணுவல்ல, எங்கிட்ட இமேஜ் பார்க்க வேணாம். பீ ஃப்ராங்க், ஹாபிட்டா இல்லங்க, எப்பயாவது அகேஷனல் பர்த்டே பார்ட்டிக்கு நான் கம்பெனி கொடுக்கறேன், வா. ஹலோ, நீங்க எப்படிங்க கம்பெனி கொடுப்பீங்க? ஹலோ, ஐ அம் எ டீ டோட்டலர். ஓகே, டீ டோட்டலர். எஸ். கண்ணு தெரியாதவங்கிட்ட போய் கலர்ஸை பத்தி கேட்டா அவன் என்ன சொல்லுவான்?
அந்த மாதிரி தான் நீங்களும். காதலை பற்றி தகவலாக 1000 விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் அனுபவமாக உணரலை. இந்த கடவுள், பேய், காதல் எல்லாம் ஒன்று தான். உணராத வரைக்கும் புரியாத விஷயம், இல்லைன்னு சொல்கிற விஷயம். ஆனால் உணர்றவங்களுக்கு லவ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். இவ்வளோ ஏங்க, ஒரு அப்பா செத்தா, அம்மா செத்தா, அண்ணன் செத்தா, தங்கச்சி செத்தா, ஃப்ரெண்டு செத்தா, நமக்கு பிடிச்சவங்க யார் செத்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், அழுவோம். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக மாட்டோம். ஆனால் ஒரு காதலி செத்ததுக்காக காதலன், இல்லை காதலன் செத்ததுக்காக காதலி, தற்கொலை பண்ணிக்கிற சம்பவம் தினமும் நடக்குது. ஏங்க இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்களேன், எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு மூலையில் காதலுக்காக செத்து போயிருப்பான். இந்த உலகத்தில் உசுரை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்கு? அதுவே இந்த காதலுக்காக விட தயாரிக்கிறேன். செத்தாலும் சாவானே தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது உண்மையான காதலுங்க. லவ்ல 1000 பிரச்சனை இருக்குங்க. ஆனா ஆசைப்பட்டவங்க கல்யாணத்துல சேரும் போது சந்தோஷப்படுறாங்க பாருங்க, தி கிரேட் ஃபீலிங். சூப்பர். ஐயோ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஏங்க, ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன? ரொம்ப நேரமா சைடிஷே இல்லாம சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு ஊறுகாய் பாக்கெட் வாங்கி கொடுங்களேன். ஒரே ஒரு ஊறுகாய் ப்ளீஸ் ப்ளீஸ். நைஸ் ஸ்மைல். உங்களுக்கு நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நீங்க நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பொண்ணை நிக்க வச்சுட்டு நான் உட்காரது நல்லா இல்லைங்க, ப்ளீஸ் உட்காருங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ், ஒழுங்கா உட்காருங்க. எங்க ப்ளீஸ்ங்க உட்காருங்க. இப்போ நான் உட்காரணும் அவ்வளவுதானே? 58 கிலோஸ் தாங்குவீங்களா? ஓகே. வயல் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள, மனப்பாடம் செய்த வார்த்தை எல்லாம் தொண்டைக்குள்ள, நொடி நேரம் நானே என்னை விட்டு தள்ளி செல்ல 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 காஞ்சனமாலா காஞ்சனமாலா கொல்லாமல் கொல்லும் கண்ணெண்ண வேலா, மலையாள மண் மேலே உன் காவல் நடக்க ஆறேடு பங்காக என் நெஞ்சம் குடிக்க காஞ்சனமாலா. என் உள்ளங்காலில் மின்சாரங்கள் ஓடுதே, உற்சாகம் வந்து உச்சந்தல ஏறுதே, வீடுகள் பட்டி மார்கழி நாளில் நான் தரவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் முன்னாரும் சஞ்சல போட்டு தங்களை மூடி சந்திர காண காத்திருந்தேன், நீ வரவில்லை நீ வரவில்லை விடிஞ்சே போச்சே என் செய்வேன். காஞ்சனமாலா காஞ்சனமாலா கொல்லாமல் கொல்லும் கண்ணின் வேலா காஞ்சனமாலா.
நாதம் என்ன சொல்ல நாதம் வர கொஞ்சம் நல்ல நீ தேட சொல்லும் காடானா நீ தூங்க செய்யும் வீடானா என் உள்ளங்காலில் மின்சாரங்கள் ஓடுதே உற்சாகம் வந்து புச்சந்தால ஏறுதே மாளிகை போல வீடுகள் கட்டி மார்கழி நாளில் தான் தரவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் முன்னை நாளும் தேடட்டா சஞ்சல கொண்டு கண்களை மூடி சந்திர காண காத்திருந்தேன் நீ வரவில்லை நீ வரவில்லை விடிஞ்சே போச்சே என் செய்வேன் என்னோடு கையும் சேர்த்து தகுதி கழிக்க போறாமோ இ காயல் தீரத்திண்டே அட்டம் கழிவு என்னோடு கையும் சேர்த்து தகுதி கழிக்க போறாமோ இ காயல் தீரத்திண்டே அட்டம் கழிவு காணாமா என் உள்ளங்காலில் மின்சாரங்கள் ஓடுதே உற்சாகம் வந்து புச்சந்தால ஏறுதே மாளிகை போல வீடுகள் கட்டி மார்கழி நாளில் தான் தரவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் முன்னை நாளும் தேடட்டா சஞ்சலம் கொண்டு கண்களை மூடி சந்திர காண காத்திருந்தேன் நீ வரவில்லை நீ வரவில்லை விடிஞ்சே போச்சு என் செய்வே கஞ்சனமாலா கஞ்சனமாலா கொல்லாமல் கொல்லும் கண்ணின்ன வேலா கஞ்சனமாலா ஹலோ குரு அவ சிரிச்சா அழகா இருக்கா அவ சிரிக்கலனா அதை விட ரொம்ப அழகா இருக்கா எங்க இருக்க சைல்ட் அவ மேல படுத்திருக்கா நான் கீழே படுத்திருக்கேன் ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்பு சைல் குரு குரு சும்மா தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்காதிங்க அவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல படுத்துட்டு இருக்கா நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல படுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் அது சரி அவகிட்ட லவ் சொல்லிட்டேடா நான் சொன்னா அவ என்ன சொல்ல போறான்னு ஒரே டென்ஷனா இருக்கு இந்த த்ரில் எனக்கு பிடிச்சிருக்கு நாளைக்கு காலைல நான் சொல்ல போறேன் ஹாப்பி தீபாவளி என்னையா சொல்ற நீ இந்த சத்துல எல்லாம் வாரத்துல ஒரு நாள் முட்டை போடுற மாதிரி வாரத்துல ஒரு நாள் குண்டு போட்டு பானுங்க கன் ஃபைட் எல்லாம் கங்கே மாதிரி கச்சேரி மாதிரி கேஷுவலா நடக்கும் போன வாரம் 7 பேர் இருந்தானுங்க இந்த வாரம் 5 பேர் தான் இருக்கானுங்க இனி எவன் சாவானே தெரியல தப்பிச்சு போய் சீக்கிரமா வேணா ரமணா சார் கிட்ட சொல்லிட்டு போய் டேய் நீங்கடா மாமியார் வீட்டுக்கா போட சொல்லிட்டு போறதுக்கு மரணத்துல தப்பிச்சு போற சீக்கிரம் போடா சொல்லு ரம்ணா போட்டுருவா போட்டுருவா மறுநாள் கோர்தன் மாலும் படுங்க ना तो सबको मार डालेगा उसी दिन वो बच गया साला उसका मारना है रमना अब सावियां कैया लगा எழுதி வச்சுக்கோ டேய் ரத்தம் உள்ளது பார் போடா சீக்கிரம் போடா போடா ஏ போ டேய் இங்க உட்காந்துருந்தே எங்கடா அவன் அண்ணே ஏ பாய் மே பகுதர் லக்தா ஏ ஓ தமிழ் சொல்லு அவன் அடிச்சு துரத்திட்டேனே அவன் என்ன ஊரை தாண்டி போயிட்டு இருப்பான் இன்னும் 10 நிமிஷம் அவங்க இருக்கணும்
அடிச்சு அடியில எஃப்எம் ஸ்டேஷன்லாம் கேக்குது. டே அனிமல், அண்ணன் என்னடா சொல்லிட்டு போறாரு? பத்து நிமிஷம் அவன் இங்க வரலன்னு வச்சுக்க, கொன்னே போடுற உன்ன. கொன்னே போடுவேன்றது ஓன் டயலாக் இல்ல. இருறா, உன ப்ளூ கிராஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். நவ்ரா பையா, முட்டை முட்டை அண்டா அண்டா. இப்ப எதுக்கு அவன்ட்ட அண்டா டெக்ஸ் எல்லாம் கேக்குற? கோழி முட்டை தானே? என் கூட வா ராஜா, உன் வாயில கோழிய முட்டை போட வைக்கிறேன். நின்னு சாவலியா? துப்பாக்கி சண்டையில போயிருப்பேன் நினைச்சியா? இன்னும் ஒரு பாசண்டா உனக்கு. ஏண்டா நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரமணா உன்னை திட்டி அமிச்சாரா? அடிச்சே அமிச்சுட்டாரா. இனி ஜோசியும் பாக்கனா ரமணா கைய பாக்க வேணாம். என் கண்ணத்தை பார்த்தா போதும், பாரு மொத்த ராகம் பதிஞ்சு போயிருக்குது. தர்மடிதான் உனக்குனா அதுல அவ்வளவு சந்தோஷம். பாட எங்க ரமணா உன கூடுனு சொன்னாரு. உன்னை கூடுனு போல என்ன கொன்னே போட்டுருவாரு. அப்ப காசு கொடுத்துட்டு டேய், இவன் இன்னும் திருந்தலப்பா. குடிச்சாலும் சாப்பிட்டாலும் எண்ணியே முயல் வைக்கிறான். கித்தனா ருபியா பாய்? 20 ரூபாயா? டேய் நீயா? ஏண்டா நாய் மாதிரி சிரிக்கிற? இன்னும் இங்கதான் இருக்கியா? மெட்ராஸ்ல கார்பெண்டர் வேலைக்கு போவேன்னு நினைச்சேன். பாக்கு போற வாயால தூக்கு போறாலும் கேவலமா பேசுறானே இவனுக்கு. கே சந்தீப் கேசா? நமஸ்கார் சார். ஠ீக் சல் ரஹா? ஹாம் சார். படியா ஹே நா? ஹா ஹா சல் ஠ீக் ஹே. மேலே எக் தோசா லகா. டேய், அந்த போலீஸ்கார் கிட்ட காசு கேட்காத. வழக்கம் போல ஓசில் சாப்பிட்டு போகட்டும், புரிஞ்சுதா? என்ன மார்க்கெட் பக்கம் ஆளே காணோம்? அண்ணா சார் வரணும். அண்ணா பசியா இருக்கே, எனக்கு ரெண்டு இட்லி கொடுங்களா? ஆஹா, அப்படி வடிக்கு வா. இந்த மானம் கிட்ட கொடுப்ப எதுக்கு? ஆளை வச்சு என் கடைக்கு காலி பண்ணல. இப்ப பாரு நல்லதா இருக்க. காசு இல்ல, அப்புறமா தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பைசா பாக்கெட் மே கானசே அச்சா மர் சக்தா ஹை சார். என்ன சார் சொல்றான்? தோடி ஓசில சாப்பிடுறதுக்கு சாகரல வந்து சாவலான்னு சொல்றான். அச்சே பரிவார் மே பைதாவ கோயி பி பாக்கெட் மே நீ காதே வாபஸ் மேல பாஸ். என்ன சார் சொல்றான்? தேக்கு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எவனும் ஓசில சாவட மாட்டான். ஆஹா ஐசா பேஷரம் காம் கர்னசே அச்சா மேரா பாவ் தோக்கே பாணி பி சக்தா ஹை. இப்ப என்ன சார் சொல்றான்? வாபஸ் மேல பாஸ் ஆயி இந்த வெக்கங்கட சைல்க்கு கால கழுவி குடிக்கலாம்னு சொல்றான். ஆஹா, இப்போ இங்க நம்ம ரெண்டு பேர் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே காசு நான் கொடுத்துருவேன். இதோ காசு இருக்கு. ஸோ நான் ஓசியில் சாப்பிடல. அப்போ இங்க யாரும் ஓசியில் சாப்பிட்றது? ஆ வாங்க சார், வாங்க சார், வாங்க. எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்ச பார்த்துங்க. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா? 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 முடியாச்சு. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். மறுநாள் காலையில் அந்த பொண்ணு உணவு சொன்னியா? அவன் என்ன சொன்னான்? அடுத்த நாள் காத்தால அவளுக்காக காத்துட்டு இருந்தேன். குட் மார்னிங். பாலகிருஷ்ணன் சார் வந்துட்டாராம். ஆள் வந்து சொல்லிட்டு போனாரு. அவரை பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படி சொல்ற? நான் அவரை ரெண்டு நாள் முன்னாடியே சென்னையில் பார்த்துட்டேன். வாட்? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ செலெக்ஷனுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் நீ அப்செட்டானு இல்லையோ? நான் அப்செட் ஆயிட்டேன். 27 வயசு ஆகுது உனக்கு. அடுத்த வருஷம் இந்த கேட்டகரியில் கலந்துக்க முடியாதுன்னு தெரியாது உனக்கு. செலெக்ஷன் லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி டெல்லி போயாச்சு. சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து நிற்கிறியடா. சோ பாலகிருஷ்ணன் சார பார்த்தாலும் எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சும் என்ன ஏங்க கூட்டிட்டு வந்த? ஏன்னா நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். என் லவ் சொல்றதுக்கு ஒரு தனி இடம் தேவைப்பட்டுச்சு. What? How dare you? Who do you think you are? How can you cheat me like this? என்ன நான் கூட்டிட்டு வந்தா நினைச்ச இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறதுக்கு? பைத்தியக்காரி மாதிரி நான் உனக்காக கால்ல எல்லாம் விழுந்தேன். ச்சே, நான் உன்ன ஆம்பிஷன் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீயும் மத்தவங்களை மாதிரி பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு பழகினாலே ஐ லவ் யூ சொல்ற சராசரியான மனுஷன் தான். அஞ்சனா, நான் என்ன? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அஞ்சனா, அஞ்சனா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அஞ்சனா ஒரு நிமிஷம். ஒரு பொண்ணு மனசுக்குள்ள வந்துட்டா அதை விட முக்கியமா வேற எதுவும் தோணாது. என் லட்சியத்துல நான் தோத்துட்டேன். அது எவ்வளவு பெரிய வலி. ஆனா நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா லவ்ல தோத்துட்டா அதை விட ஒரு பெரிய வழி வேற எதுவும் இருக்காது. இந்த காதல் மனசுக்குள்ள சத்தம் இல்லாம வரும். ஆனா அது போறப்போ மனசு சுக்குநூறா உடைச்சிட்டு போவோம். நான் ஏங்க உங்களை சந்திக்கணும்? நான் ஏன் உங்க மாடல் ஹவுஸை தட்டி விடணும்? சாரி சொல்லிட்டு போனா நான் ஏன் போகாம இருக்கணும்?
எனக்கு ஏற்பட்ட தோல்விய உங்க தோல்வியா நீங்க ஏன் ஃபீல் பண்ணும்? நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. என்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பேசி முடிச்சிட்டிங்களா? யார் மனசையும் நோகடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உன்னை திட்டினதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனால் நீ இப்போ சொன்னியே மனசுக்குள்ள காதல் அது இதுன்னு, அதெல்லாம் எதுவும் எனக்கு நடக்கல. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இருக்கு. குட் பை. அஞ்சனா, நான் சொல்றது கேளு அஞ்சனா. அஞ்சனா, நான் இவ்வளவு சொல்லியும் இங்க பாரு அஞ்சனா. அஞ்சனா போகாது அஞ்சனா, நில்லு பிளீஸ். நாளைக்கு காலையில மும்பைல உன் வீட்டு வாசல் வெளியில வந்து நிப்பேன். அஞ்சனா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அஞ்சனா, நான் ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு போனா கூட எங்க அப்பா ஒரு வார்த்தை கூட எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்கவே மாட்டாரு. அது அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ள அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது நான் அவருக்கு கொடுக்கற மரியாதை. இதான் பிரச்சனையா? உங்க அப்பா கிட்ட என்ன கூட்டு போ, நான் அவரை கன்வின்ஸ் பண்றேன். உங்க அப்பா கை காட்டுற மாப்பிள்ள நானா தான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் அவனை கூட்டிட்டு போறேன். ஒருவேளை அவர் உன்னை வேணாம்னு சொல்லிட்டா எந்த காரணத்தை கொண்டு நீ என்ன தொந்தரவே பண்ணக்கூடாது. ஹலோ, மே அசிஸ்டன்ட் கமிஷனர் திவாரி பாத் கர ரஹா ஹூன். ஹாஹ போல். ரோனா பாய், மே ஆப்கே ஆஃபீஸ் கே நீச்சே கடா ஹூன். ஆஃபீஸ் கே நீச்சே? ஹாஹ பாய், மே ஆப்கே ஆஃபீஸ் கே நீச்சே ஹீ ஹூன். பாரு, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் திவாரி இங்க வந்துட்டான். அவனது கடை இங்கல வர சொல்றீங்க? குடுக்க வேணாம் வீட்டுக்கு. இதர் கியூ கர் கோ ஆயேகா, சலோ. டென்ஷன் க்யூ ரானா பாய், முஜே கோயி குச் நஹி கர் சக்தா, யே பூரி மும்பை மேரே பாக்கெட் பே ஹை. டேய், நீ ரொம்ப குண்டாயிட்டு இருக்க, வெடிக்கிற மாதிரி இருக்க. ரமணா பாய், சாப்பாடு கட் பண்ணுங்க. சலாம். அவங்க அப்பா பாத்தியா, அவர் என்ன சொன்னாரு? அன்னைக்கு ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருந்தார். அவர் சொன்ன டயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அர்ஜுன்? எஸ் சார். ஹலோ சார். ஸோ யூ லவ் மை டாட்டர்? உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சு லவ் பண்ணல. நான் லவ் பண்ணுறேன் அஞ்சுனா, உங்கள் பொண்ணு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நைஸ் ரிப்ளை. நான் உன்ன எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. என் பதில படிச்சுன்னு சொல்லட்டுமா? சார் ப்ளீஸ். அழகா இருக்க, அழகா பேசுற. தேங்க்யூ சார். ஆனா உன்னை எனக்கு பிடிக்கல. நீ என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, பதிலுக்கு நான் உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். பாம்பேல ஏதாவது இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணி தரட்டுமா, இல்ல ஏதாவது கம்பெனியில பெரிய கம்பெனியில வேலை வாங்கி தரட்டுமா, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்ய தயாரா இருக்கேன். ஆனா என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன். சார், நான் சொல்றது கேளுங்க சார். சென்னைக்கு டிக்கெட்டும் செலவுக்கு காசு இருக்கு, பத்திரமா ஊருக்கு போய் சேரு. அஞ்சனா வா போலாம். ஏ அஞ்சனா, நான் எடுத்த முடிவில் உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார் ஒரு நிமிஷம். சார், ஒருத்தரை பார்த்தோன்ன பிடிக்கும், ஒருத்தரை பேசி பழகி அவன் கேரக்டரை பார்த்து அதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? சார், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? பாம்பேல என் பவர் என்ன தெரியுமா? அன்னைக்கு ரோட்ல நடந்த கலவரத்துல அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோட இருந்தாலாவது அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சேன். அவர் இறந்ததும் முடிவு பண்ணிட்டேன், இனிமே அஞ்சனா எனக்கு இல்லைன்னு. இனி எப்பவுமே அவள் லைஃப்ல தொந்தரவா இருக்க மாட்டேன்னு சாரி சொல்றதுக்காக அவ வீட்டுக்கு போனேன். ஓகே, யூ டேக் கேர், பை. இனிமே நான் உன தொந்தரவு பண்ண மாட்டேன், எந்த விதத்திலையும் உன் லைஃப்ல நான் கிராஸ் பண்ண மாட்டேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீ வெளியே வரணும்.
திரும்பவும் உன்னோட சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் வரணும். வரஞ்சனா ஒரு நிமிஷம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். எங்க அப்பாவை கொண்டவனை ஜெயில போடணும். நான் அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினா கூட அதை உடைச்சிட்டு அவன் ரொம்ப ஈஸியா வெளியில வந்துருவான். அந்த அளவுக்கு அவன்கிட்ட பவர் இருக்கு. நான் தான் அவரை கொன்னு ஒத்துக்கிட்டு அவனே கோர்ட்ல சரண்டர் ஆகணும். அப்பதான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவனை சரண்டர் பண்ண வைக்க முடியுமா? அப்படி நீ செஞ்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க அப்பா கொண்டது யாரு? கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிக்கும். எப்போ கோவர்தன் நம்மளை பொறுத்தளவு முடிவு பண்ணிட்டானோ அவனுக்கு முன்னாடி நம்ம முதிக்கிறது நல்லது. அதுக்கெல்லாம் எனக்கும் டைம் இல்லை. அண்ணா யார்கிட்ட போயிட்டான்? வண்டி எடு. சரி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? கோவர்தன் இப்போ சொல்லு, நீ போலீஸ்ட்டு சரண்டானா அவ எனக்கு கிடைப்பா. இப்பவே போய் நான் தான் அவ அப்பாவை கொலை பண்ணுன்னு ஒத்துக்கோ. போ. அடிக்கிறது உடைக்கிறது தான் வேற என்ன உனக்கு தெரியும்? லவ் பண்ணிருக்கியா? லவ் பண்ண பொண்ணோட சேர முடியலன்னு துடிச்சிருக்கியா? சொல்றா திரும்ப வந்த செத்துருவ. ரமணா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன். தராசு மண்ணுக்கு என்னங்காச்சு? என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னாச்சு? அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பலா பார்த்தோன்ன குடிச்சிட்டு வந்து நீயா உப்பார வச்சிட்டு இருக்கிற. இதே வேலை, இதே வேலை, இதே வேலை. மூஞ்ச பரு உடஞ்ச முட்டை மாதிரி. அண்ணே, மணி அண்ணே, என்னடா இது? காமோஸ்ரா புக்ல வர மாதிரி கொடுத்து படுத்துட்டு இருக்காரு. யாரோ திசை சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து மாமா லெமன் டீ செஞ்சு சாப்பிட்டாரு. அதே அவர் கை கால இப்படி ஆயிடுச்சு. யோ, அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவு சம்பாதிக்கிறல. அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிடுற. உன் கையில கால விழுந்தா சமைச்சு எடுத்துன்னு போலான்னு வந்தேன். ஆனா நீயே கை கால விழுந்து படுத்துட்டு இருக்கிய. இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? இப்ப எது நீ இப்பாப்புமெண்ட் எல்லாம் போடுற? பழி தேய்ச்சி விடணுமா? யாரு இந்த ஆண்டியா? சரி, ரவுண்ட்ல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னமா சொல்ற அவரு? இந்த சிடி குடுக்க சொன்னா. நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ பாப்ரே, அது இல்லப்பா. வேற இது சமையல் குறிப்பு. லவ் பண்ண பொண்ணோட சேர முடியலன்னு துடிச்சிருக்கியா? ரமணா, ரமணா भैया, आप चलिए, मैं टैक्सी में आ जाऊंगी. ठीक है मैम. வரேன்.
எப்படி இருக்க? பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொன்ன. நானும் செத்து போயிடல பாரு, இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் பண்ற அதே தப்ப நானும் பண்ணிட்டேன் ரமணா. வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ண தைரியம் தெரிஞ்சதும் செத்து போச்சு. உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன். காதலுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு கல்யாணம் என்ன தண்டிச்சிருச்சு. நறுக்கு வாழ்க்கை ரமணா. ஊருக்கு தான் என் புருஷன் பெரிய பிசினஸ் மேன், உள்ளுக்குள்ள சாடிஸ்ட். பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுற ஒரு சாடிஸ்ட். அணு அணுவா சித்திரவதை பண்ற ரமணா. குழந்தை கொண்டுடுவானு பயமா இருக்கு. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்டதான் மனசு விட்டு பேசணும்னு தோணும். உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. என் மேல உனக்கு இருக்கிற கோபம் என் குழந்தை மேலேயும் இருக்குமா? தொட்டு பார்க்க மாட்டியா? ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கேட்க மாட்டியா? இந்தா புடி. சரி சொல்லிடுறேன், சொல்லிடுறேன்டா. ஜான் ஃபோன் பண்ணா, காங்கோலேருந்து பார்ட்டி வராங்களாம், ஜூ பிளாஸில் மீட் பண்ணலான்னு சொல்கிறான். அங்கே லோன் வேணாம், எங்கே மீட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்தால் போதும். பாருண, அன்னைக்கு இவன் அவ்வளோ அடிச்சு அமிச்சு திரும்ப உங்களை வந்து பார்க்கணும்னு நிற்கிறான். என்னடா வேணும்? நீ சரண்டர எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் கிளம்பு. இந்த கேஸ்ல எந்த ஐவிட்னஸ் சொல்ல, உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. நீ உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனா தான் உண்டு. தெரியுதல்ல. என்ன ரமணா இவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க? சரின்னு சொல்லு, இப்பவே போட்டுறேன். இன்னொருத்தடவை நான் உன்னை பார்த்தேன், என் கையில நானும் உன்னை கொன்னுடுவேன். இங்க வெட்டுவியா? இங்க வெட்டுவியா? என்ன பிலிம் காட்டுறியா? ஆங்கில வெட்டணும், உயிர் போகாது. இந்த மணிக்கட்டில் வெட்டணும், அப்பதான் உயிர் போகும். பேசி தொலைங்கடா. இங்க பாரு கான்சியஸ் சார், அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அஞ்சனா. அஞ்சனா என்ன சொன்ன? அவளை பாத்தியா? என்ன சொன்ன? எங்க பார்த்த? கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா? கேட்வே ஆஃப் இந்தியா? எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஹாய் ஹாய். நான் நினைச்ச மாதிரி ரமணா அவ்வளவு சாதாரண ஆள் இல்லை.
அவன் மல்டி லெவலில் தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு. அவன் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அஞ்சனா, நான் முடிஞ்ச அஞ்சனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஹாய். உங்கள் அப்பா மேட்ற பேப்பரில் பார்த்தேன், நான் ஊரில் இல்லாதனால வர முடியல. ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே அங்கிள். சார் யாரு? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அர்ஜுன். இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். பாய் அஞ்சனா. பாய். பாய் அர்ஜுன். பாய் சார். பாய் அஞ்சனா. பாய். என்ன ஆச்சரியமா இருக்கா, என்னதான் அழுது போறண்டாலும் போனவர் திரும்பி வர போறதில்ல. எதுக்கு வீண் கோவோ? இந்த நிமிஷத்துல இருந்து சந்தோஷமா இருப்போம். உனக்கு நான் தானே வேணும், எடுத்துக்கோ. அஞ்சனா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அர்ஜுன், பைக்ல ரோட் ட்ரிப் போகணும்னு. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போன்னு சொன்னாரு. அதான் நீ வந்துட்டியே, போலாமா? அஞ்சனா, எப்படி? எதுவும் பேசாத, போலாமா? Thank you.
அர்ஜுன், இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உன் கூட இருந்தேனே, எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். நீ என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் உன் கூட இருந்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறியே, இந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க வேணும்னா ரமணாவை சரண்டர் பண்ணவே. என் கடைசி மூச்சு வர உன் கூட வாழறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு வேணும், அதுக்கு நீ உள்ள போகணும். உயிர் போற நேரத்தில் கூட உன் உள்ளத்துல கதை சொல்லிட்டு இருக்கான். இவனை போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாத்த நினைக்கிறிய? ரமணா, ஒரு வார்த்தை சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கன்னு தேடி பிடிச்சி அறுத்துட்டு வந்துடுறேன். அவ உயிரோட இருந்தா தானே அடிக்கடி வந்து உன்னை தொல்லை பண்ணுவா? ஏய் சே, அசிங்கமல்ல பொம்பளை மேல எல்லாம் கே வச்சுட்டேன். ஏய் அர்ஜுன், அந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு, அவளை நான் மீட் பண்றேன். எனக்கு நடந்த ஒரு விபத்து, எனக்கு உங்க அப்பாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன். உன்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும். டேய் வண்டி நிறுத்து. டேய் முதல்ல அவன் வண்டியில இருந்து கீழே இருக்க. அவன் கூட போந்த தம்பி ஹாஸ்பிட்டல சேர்த்து. டேய் அவனா இருக்க? அல்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு. ஹலோ. ஆ, மை ஃப்ரெண்ட் ஹேண்ட் கட்டிங், பிளட் கோயிங், ப்ளீஸ் தையல் போடுங்க. ஹெல்ப் ஹெல்ப். யூ சீ, திஸ் இஸ் எ கிரிமினல் கேஸ், யூ ஷட் ஃபைல் எஃப்ஐஆர். டாக்டர் டாக்டர், அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை டாக்டர். நீங்கள் எழுதி தர மருந்தெல்லாம் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறேன். இது சத்தியம் டாக்டர். அவுட். ஏ ஐயர், நான் ஐயர் இல்லை. சிக், ரொம்ப முக்கியம், ஏன்னா வேலை நாக்கி ஸ்டைலில் மிரட்ட விட்றா. ஐயர், டாக்டர் பேர் நான் கேளு. துமாரா நாம் கேக. What? Doctor address enga ethana kolaninga kele. Tumhara address kya hai? Tumhara bachcha kitna hai? Neer yen cheptha ho? Naaku artham ledu. Dei, inada artham kaledu, arandu pona kaadunra. Telungu telungu. Telungu therinja raudi evana irukana paaru. Ba ba ba, ikkada choodu ba ba. Eel unnala vaada. Vengatramana, friend kaapathra. Illana goinda. No, 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 don't worry. Doctor. Nurse, take him to emergency ward. Kaapathu goinda, po goinda. Maaple. ரமணா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர போறான். நாம அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம கோயந்தோ. பாலகுடி அடிக்கடி கை வேற அறுத்துக்கிற ரத்தம் சேர்த்த உடம்புல.
क्या हो रहा है ये तो हॉस्पिटल है कोली ना बीपी डॉक्टर ये टेंशन आ रहा है உட்காருங்க பானுமதி கொண்ட ஏய் தொடாதே சௌரி கையோட வந்துரு போங்க ஏய் எஸ் டாக்டர் ஜெயிச்சாங்க எல்லாரும் முத்து கொடுங்க டாக்டர் வாங்க 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 முத்து கொடுங்க எப்படி ஏலை வீணுன கை குடுக்குறான் பாத்தியா ये सोचना मत कि तेरे पास रहने पावर के साथ तुम कुछ भी कर सकते हो तेरे माउथ बहुत पास है ए तू इधर आओ इधर आओ तेरा नाम क्या है कौन सा जगह साहब साहब ये रमना का छोटा भाई साहब अरे रमना का भाई அதே கண்ணு அதே மூக்கு எனிவேஸ் ஐ எம் அசோக் திவாரி ரமணா என்னதான் கோவப்பட்டாலும் அர்ஜுன் உன் தம்பியில நாயிடுமா செத்தவனை பத்தி இப்ப என்னடா பேச்சு உயிரோட தானே இருக்கா டேய் சும்மா அது ஒண்ணு இல்ல ரமணா யாரோ ரோட்ல போனவங்க அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாத்திருக்காங்க அத சொல்ல வர்றேன் அந்த பையன் அந்த பொண்ணுக்காக உயிரை விடுற அளவுக்கு போயிட்டான் அந்த காதல் உண்மையான காதல் யார் யாருக்கோ எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அப்போ ஒன்று பண்ணலாம் அவள் அப்பா அவன் அந்த கொலை பண்ணன்னு சொல்லி போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறான் அவன் நினச்ச மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு வாரமாக பத்து நாள் கழிச்சு என்னை வந்து ஜாமீனில் எடுத்துருங்க ரமணா சூப்பர் ரமணா இதை இதை சொல்ல தான் வந்தோம் நேற்று நம்ம லாயரை பார்த்தேன் இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாத ஒருத்தன் தானாக வந்து சரண்டர்னா கூட இந்த கேஸ் நிற்காதா பத்து நாள் அண்ணன் ஜாமீன் எடுத்துலாம்ல அதை எடுத்துலாண்டா அதை எடுத்துலாண்டா ரம்ணா இது கோவர்தன் நீரா ரம்ணா தெரியும் அச்சோ மாட்ட போறோம் சொன்னா கேளு ரம்ணா நான் பாத்துக்கிறேன் ரம்ணா வேணா ரம்ணா சொன்னா கேளு வண்டியை திருப்பு ஹலோ கோவர்தன் நான் ரமணா பேசுறேன் நீ ரொம்ப நாளா போட்டு தள்ளம் துடிக்கிறல்ல இங்கதான் இருக்கேன் உன் வீட்டு கீழே தாண்டா இருக்கேன் இறங்கல என் கையால எசத்துறீங்க காய்கறி அதுக்குள்ள குடல கொட்டி வந்துட்டீங்களா ஏண்டா என் சமையலுக்கு எப்படி அலையறீங்களே இன்னும் நல்ல சமையல் சாப்பிட்டான்னு வச்சுக்க ரவுடிஸ் தவிட்டு சிலிண்டரோட சிலிண்டரா கிச்சன்ல உட்காந்துருவானுங்க ஏண்டா வரீங்க ஏதோ மெகா சீரியல் மாதிரி அவன் கதையை கேக்குறீங்க ஆவோ காவோ ஜாவோன்னு போயின்னு இருக்கிறீங்க யாராவது ரமணா கிட்ட போய் ரமணா ரமணா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் தம்பி அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களாடா ஏண்டா நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா பேலன்ஸ் हेलो रमना फंस गया है गोवर्धन को बता दो भाई रमना फंस गया विक्टवनान सुन ले अंगिया कुनड़ सुन ले उसका मौत इतना भयानक होना चाहिए कि कोई सोच भी ना सके ए,
நினைச்சா உன்னை மாட்டி விட முடியும். அத்தனை பேரும் கண்ணு வச்சிருக்காங்க, உன்னை சலடையா சுட்டு பொசிக்கிறவங்க. சின்ன வயசுல என்ன கொல்ல பார்த்தேன், காப்பாத்தி தொலைச்சிட்டாங்க. செத்துருக்கலான்னு இப்ப தோணுது. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினைச்சு செத்துட்டு இருக்கேன். அந்த வலியும் வேதனையும் உனக்கு தெரியுமா? உன்னால அஞ்சனவ இழந்து நிக்கிறேன். அர்ஜுன், உன் பாஸ்போர்ட் வேணும். நீயும் நானும் ஆஸ்திரேலியா போறோம். டிக்கெட்ஸ், விசா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், புள்ள பெற்றுக்கிறோம், அங்கேயே செட்டில் ஆகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். இந்த அப்படி அஞ்சனா சீரியஸாக சொல்கிறேன் அர்ஜுன், அவனை சரண்டர் பண்ண வைக்கிறது கஷ்டம்னு நீ தானே சொன்ன? அப்போ நமக்கு வேறு வழி இல்லை. யோசிக்காத அர்ஜுன், போய் அவனை ஷூட் பண்ணிடு. எங்க அப்பாவை கொன்னவன் ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருக்காங்கறத என்னால தாங்கிக்க முடியல. இத செய். ஏன் தயங்குற? எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ அவனை சுட மாட்ட, உன்னால அவனை சுட முடியாது. ஏன்னா ரமணா உன் அண்ணன். ரமணா என் அண்ணங்கிறது உண்மைதான். அதுக்காக முயற்சி பண்ணாமல்ல. உனக்கு அவனும் வேணும், நானும் வேணும். ரமணா ஒரு செகண்ட்ல சாகிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. அவன் வாழ்நாள் முழுக்கவும் தண்டனை அனுபவிக்கணும், அதான் என் ஆசை. அஞ்சனா, நான் சொல்றது கேளு அஞ்சனா. அவனை சரண்டர் பண்ண வைக்கிறேன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. லவ் பண்ற பொண்ணு கண்ணு முன்னால செத்தா அதோட வலி என்னன்னு நான் செத்தப்பறம் தான் புரியும். ஐயோ, நான் ஏமாத்த உள்ள திரவம் பண்ணல. என் கை எடுத்து ரத்தம் போய் செத்து உழைச்சு வந்திருக்கேன். அது நடிப்பா, சின்ன வயசுல அவன் சாவடிக்க பார்த்தான். எனக்கு அவன் முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த போராட்டம். சென்னை எக்ஸ்பிரஸ் 1104 பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 பர் 1 கண்டே மே பஹுஞ்ச்னே வாலி ஹே. தன்யவாத். யாத்ரியோ கி அசுவிதா கே லிஏ ஹமே கே தே. தன்யவாத். எங்க போறஞ்சனா? இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு. அத நான் உங்க சொல்றதா இல்ல. நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன், சரியா? இனிமே நான் உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். இப்போ உனக்கும் எனக்கும் உள்ள ஒரே தொடர்பு இந்த சிம் கார்டு. இனிமே நீ என்ன பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ரமணா அரெஸ்ட் ஆனா அது மீடியாவுக்கு பெரிய நியூஸ். அது நடந்தா அந்த நியூஸை பார்த்த பிறகு நானே உன்னை பார்க்க வருவேன். அஞ்சனா, இது தண்டனை இல்ல, நிபந்தனை. நீ கிளம்பு அர்ஜுன். இதுக்கப்புறம் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. இந்த 2 மணி நேரம் ஆச்சு கூட இருக்கேன். உன்னை விட்டு செல்ல வாழ்க்கைத God.
பாய், நான் போறேன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். இதயத்தில் பொறுக்காதே, நீ தந்த நினைவுகள் மறக்காதே. நான் நிமிஷம் என் அஞ்சன் அந்த உலகத்துல எங்கேயோ இருக்கா, ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது. என் அஞ்சன் எனக்கு வேணும், நான் கூட வாழணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ போய் சரண்டர் ஆகணும், இல்லைனா நானே உனக்கு காட்டி கொடுத்துருவேன். சாலே ஊப்பரியே, சின்ன வயசுல பார்த்த ரமணா இல்லடானா, இப்ப நான் வேற மாதிரியான மனுஷன். பாம்பேல என் பொசிஷன் தெரியுமா? ஹார்பர் ஃபுல்ல என் கண்ட்ரோல், ரியல் எஸ்டேட்ல கிங், 17 பிசினஸ், 10 இல்லீகல், 7 லீகல். ரமணா நான் பயம், இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ஒரு பொண்ணுக்காக ஜெயிலுக்கு வந்து களி சோறு சாப்பிட சொல்றியா? ஒழுங்கா ஊரு போய் சேரு, இல்ல செத்துருவேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்? நீலாம் 5-star ஹோட்டல்ல பெரிய ஓனரா இருக்க வேண்டியவன். நீ என்ன பிரெயின் வாஷ் பண்றேன்னு பச்சையா தெரியுது, என்ன மேட்டர்ன்னு சொல்லு. சரி, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். இந்த கேங்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. டேய், என்கிட்ட 150 ஐடியா இருந்துச்சு, ஒன்னு கூட ஒர்க் அவுட் ஆகல. அவனுகிட்ட மாட்டி சம்பளம் மைனஸ் ஆனதான் மிச்சம். ஒரு ஐடியா வச்சுன்னு ரொம்ப பீத்திக்காது. டேய், லூஸ் தரமா பேசாத. ரமணா ஜெயிலுக்கு போனா நீ என்ன பண்ணுவ? ஒரு அழகு அரிசி கம்மியா போடுவேன். ரமணா ஜெயிலுக்கு போனா இந்த கேங்கே பிரிஞ்சிரும், அப்புறம் நீ ஃப்ரீ பேர்ட். அதுக்கு நான் என்ன பண்ணனும்? ரமணாவோட செல்போன் அரை மணி நேரத்துக்கு வேணும். டேய், அதுனா வாடகை சைக்கிளா? போய் அரை மணி நேரம் கேட்டு எடுத்துன்னு வரதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச கண்ணந்தொண்ணமா வெட்டி காக்காக்கு போட்டுருவானுங்க. இந்தா 1 ரூபா, பிசிஓல போய் அழகா போன் பண்ணிக்கோ, அவனுக்கு போன்ல எடுத்துட்டு வர முடியாது. ஏய், ரத்தம் சிந்தாமா சுதந்திரம் கிடைக்காதரா? ஏண்டா, நீ வாழ்க்கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏண்டா ரத்தம் சிந்தனா? உனக்கு சேர்த்தான பேசுறேன். நீ கார்ல போவானா? அம்மா நீ மாதிரி பெரிய ஆளாவானா? மும்பையே திரும்பி பார்க்க வேணா? ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணா? பார்க்கணும், எடுக்கிறேன், செல்போன் எடுக்கிறேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவீங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. பேச நேரம் இல்ல, போ குயிக் குயிக். கழுவி காய வச்சு காய வச்சு முடியல. ஏன்டா அடிச்ச? ஒரு செல்போன் எடுத்துட்டு வர முடியல. டேய், அந்த முடியல இல்லடா, மூச்சு வாங்குது, ஓடி வர முடியல. என்ன இந்த செல்போன்? சாரி 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 கண்டுபிடிச்சேன். செவுள் மேலே வைக்கணும்.
என்ன ஃபிகர் நம்பர் தர்றியா? அவனுக்கு தான் பொம்பளை பழக்கமே இல்லையா? ஆடிட்டர் முரளிதரன் நம்பர். அந்த நோஞ்சா நம்பர் எதுக்கு? ஹலோ, என் நம்பர் டாக்கோன்ஸ் ஆஸ் ஆன் டேட் டோட்டலாக கணக்கில் காட்டாத பேங்க் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு என் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 100 ரூபா கூட தேராது. உங்கள் அசிஸ்டண்ட்டு மணி அனுப்புனீங்கன்னா. நான் மணியை ஆந்திரா வரைக்கும் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க. சரி சார், ஓகே. ஏய், மிமிகைலாம் பண்ணி அசத்திரியாப்பா. அது ஒன்றும் இல்லப்பா, மூக்கு உறிஞ்ச மாதிரி பேசினா ரமண வாய்ஸ் வந்துடும். அப்போ மூக்கை சுரிஞ்ச மாதிரி பேசினா தமண வாய்ஸ் வருமா? டேய், நீ சும்மா கதை அடிக்காத, எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் உன் பிளான்ல ஒரு குற்றம் இருக்கு. என்ன? இப்போ அந்த மணி அனிமல் மும்பையில் இருக்கான். அந்த நோஞ்சான டவுட் வந்து மணிக்கு ஃபோன் அடிச்சா நீ மாட்டிப்பல்ல? ஆமாம்ல. வெயிட் பண்ணு, இப்போ நான் மூக்கு உறிஞ்ச மாதிரி பேசி சமாளிக்கிறேன். டேய், செல்போன் மறந்துட்டேன், வண்டி திருப்பு. ரமணா, ரமணா சொல்றமணா. டேய், நீ உடனே கிளம்பி ஆந்திராவில் இருக்கிற குந்தகளுக்கு போ. அங்கே பெருசாக நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பார், அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில் காய வச்சு துணியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருவார். அறிவு கட்டவனே, இது கோட்வேர்டு. இதை சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற டைமண்டெல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பி வா. சரி, போடா போ. குந்தகளில் குனியை வச்சு குத்துவாங்க. உண்மையை சொல்லு. நீ ரமணாவை மாட்டி விட பிளான் பண்றியா இல்ல என்ன மாட்டி விட பிளான் பண்றியா? ரமணா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லனா உனக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. போ போ போ. அரே ஃபெசல் பண்ணி மாத்தி வெஸ்ட் பண்ணி இந்த பிட் பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ஏறவேடில போய் நம்ம தெரியாம பண்ணு. தெரியாம दरवाजा बंद करो. हाँ हाँ ठीक है, आप जल्दी आइए. हेलो, என்ன சொல்லுங்க? மணி எங்க இருக்க? ரமண அர்ஜென்ட் ஆந்திரா போ சொன்னாரு, போயிட்டு இருக்கேன். என்னنا விஷயம்? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, வச்சிர. We are from income tax department, vigilance. Give me your pen drive. என்கிட்ட இல்ல, மேரே பாஸ் கூச்ச நாய். हमारे पास पक्की खबर है. Please cooperate with us. Pen drive दीजिए आप. पेन ड्राइव दीजिए. आप इंक्वायरी के बाद ही जा सकते हैं. நான் சொல்றேன் பாரு அந்த மாதிரி கேளு. என்ன சொல்லு
थैंक यू। अरे रमना का भाई इधर क्या कर रहा है? तेरे भाई कुछ देने के लिए बोला क्या? यस। அவனுக்கு துரோகம் பண்றியா? பாடிட்ட மாட்டை வச்சு ஐடி ரைட் பண்ண வச்சிருக்க. நம்பிக்கை துரோகம் பண்றியா? நம்பிக்கை துரோகம் பண்றியா? ரமணா அவன் மேல கோவமா இருக்கான். அவன்கிட்ட பேசு பேசு. ரமணா பாய், ரமணா பாய், மும்பை மேர் கிரியேஷன் கிளப் கே நாம் பே சோலா கிளப் சே வா கியா கர்த்தே ஹோ ஆப் ஹை லெவல் கேம்பிளிங் இன் சப் கா லைசன்ஸ் மேனே ஹி திலாயா நா ஹார்பர்ல வீக்லி டாய்ஸ் காஞ்சா ஹெரோயின் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேருது. இதெல்லாம் சேஃபா உன் கோடனுக்கு வந்து சேருது. என் சப்போர்ட்ல தானே. ஹாய் गाइस. நான் மட்டும் தான் உங்க கிட்ட பணம் வாங்குறேனா? 32 SI 8 AC 3 DC எல்லாரும் தான் பணம் வாங்குறாங்க. அதுல யாராவது ஒருத்தருங்களை காட்டி கொடுத்திருக்கலாம்ல. ரமண பாய் நான் பண்ணல. என்ன நம்ம ரமண பாய் இது போதும்டா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் அசோக் திவாரியோட பங்களா. இந்த பங்களா இருக்கிற மெரின் டிரைவ் மும்பையிலே விலை மதிக்க முடியாத ஒரு பகுதி. இன்றைய நிலவரப்படி இந்த பங்களாவோட மதிப்பு 3 கோடி ரூபாய். மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு அரசாங்க அதிகாரியால எப்படி இவ்வளவு பெரிய பங்களா வாங்க முடியும்? இதுல இருந்தே அசோக் திவாரி தாதா ரமணாவின் கையால என்ன தெரியும்? போலீஸ்னா ஒரு டிக்னிட்டி வேண்டாம், அசிங்கமா இல்ல அவமானமா இல்லன்னு அப்படி கூப்பிட்டு திட்டுவார்னு பார்த்தா அவர் என்னடா பஃபே பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏய், ஆட வெட்டுறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டி மாலை போடுறது இல்லையா? அங்கன தானே. மிஸ்டர் மேத்யூஸ் ஜி, ஹமாரா டிபார்ட்மெண்ட் மே சே ஔர் கிதனே லோக் ரமணா கே சாத் காம் கர் ரஹே ஹே, ஆப்கோ பதா ஹே? சார், ஹம் திவாரி கே சாத் இன்குயரி கர் ரஹே ஹம் ஔர் தோ தின் மே பதா லக் ஜாயேகா கி ஔர் கிதனே லோக் இன்வால்வ்ட் ஹே. हम सबको डिसमिस कर देंगे. काको जी, सिर्फ उनको डिसमिस करने से कोई फायदा नहीं होगा. पहले उन लोगों का बैंक बैलेंस, एक्स्ट्रा मैरिटल अफेयर्स, प्रॉपर्टीज सबको सीज कर लो. എന്താണ് തോമസ് കാട്ടുപറമ്പിൽ നോക്കി കഴിക്കണം, ഷുഗർ ഉള്ളതല്ലേ? സാർ മലയാളിയാണോ? തിരുവനന്തപുരം 5 years. കൊള്ളാം സാറേ. സാർ, ഐ എം വീര ഫ്രം നാഗർകോയിൽ, ബോർഡർ ആണ്. சார், ஆக்சுவலி வாட் வி ஹவ் டு பிளான் இஸ். தமிழில் பேசுங்க, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேண்டாஸ்டிக் சார். சார், நம்ம அடுத்த பிளான் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சின்ன கான்ஸ்டபிள் இருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் எவன் கை நீட்டினாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு என் பெர்மிஷன் தேவையில்லை, எல்லாருக்குமே பெர்மிஷன் உண்டு. அதே சார். நெக்ஸ்ட், மும்பையில் அண்டர் வேர்ல்டுங்கிற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது. சார், இன்ஃபேக்ட் யூ ஆர் வெரி கரெக்ட் சார். பட் சார், நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, இங்கே இருக்கிற பாதி கிரிமினல்ஸுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஈஸியாக டச் செய்ய முடியாது சார். அப்படி சொல்லி எத்தனை பேரை பயமுறுத்தி வச்சிருக்கீங்க? ரமணா கோவர்தன், யாருக்குமே இடம் கிடையாது. மும்பை மஸ்ட் பி கிளீன். சார், நம்ம சீக்கிரட்டாக ரமணாவை என்கவுண்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த நேரம் பார்த்து திவார் ஸ்டேட்மெண்ட் மீடியாவில் வந்துருச்சு. இப்போ ரமணாவை என்கவுண்டர் பண்ணோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கரப்ட் ஆஃபீஸர்ஸ் பேர் வெளில வந்துடுற மாதிரி இருக்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை போட்டு தள்ளிட்டோன்னு மீடியா பேச ஆரம்பிச்சிடும். இப்போ வேணும் அவன் தப்பிக்கலாம் சார். எனிஹவ், நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சு கூடி எதுவும் மாறாது சார். முதல்ல ரமணாவை அரெஸ்ட் பண்ணுங்க. அவனை சப்போர்ட் பண்ணி யார் வந்தாலும் எவன் பேசினா கூட அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவனோட ஆஃபீஸ், கோடவுன், கார்மெண்ட்ஸுங்கிற பேரில் பண்ணுற ஸ்மக்லிங் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி சீல் வைங்க. இது இந்த நிமிஷத்திலிருந்து நடக்கணும். ஓகே சார். எந்த தாமஸ், நடக்கும்? நடக்கும் சார். வாட் பாய்ஸ், ஆர் யூ ஆல் ரெடி? ரெடி சார். வர்ச்சே சகலே ஃபேஸ் பண்ண கரும் டாக் அனி கேவுன் சலேலா சல் கலக் லாக் கரோ. ஏய், உதர் விசில் லகாவ்.
ரமணா, கொஞ்ச நாளைக்கு நீயும் என்கிட்ட போன்ல பேசாத. நானும் உன்ட போன்ல பேச, நான் சொல்றத கேளு. பிரச்சனை பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. போனெல்லாம் வேற விட்டு கேக்குறாங்கப்பா. நீ இப்ப போன வை. அரசியல்வாதி புத்திய காமிச்சிட்டான். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நிறுத்திடலாம் ரம்ணா. நம்ம சைட்ல நிறைய இழந்திருக்கோம். உண்மையா சொல்லணும்னா பயப்பட வேண்டிய நேரத்தில் பயந்து தான் ஆகும். அப்படின்னு எந்த போலீஸ்காரன் உனக்கு பாடம் எடுத்தான்? மாத்த மாத்த பேச. அப்புறம் வர மாறிடு. உன் மேல தண்டையெல்லாம் பாத்துக்கணும்னு பேரம் பேசினா சொல்லு. எப்ப சரண்டரா போற சொல்லுடா. சந்தேகப்படுறியா ரம்ணா? இத்தனை வருஷமா உன் கூட இருந்த என்னையே சந்தேகப்படுறியா? என் சட்டையை பிடிக்காத, போய் உன் தம்பி சட்டையை பிடி. இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கிறோம்னா காரணமே அவன்தா. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சு உன் பேரை யூஸ் பண்ணி பத்திரிகைக்கு எல்லாம் உண்மையா வர வச்சிட்டான். அதனாலதான் புது கமிஷனர் வந்தாரு. ஆடிட்டர் அரெஸ்ட், ஐடி ரைடு, நம்ம கம்பெனியை மூடினது காரணம் எல்லாம் அவன்தான். ஏன் இன்னைக்கு நீ தனியா இருக்கிறிய? அதுக்கு காரணமும் அவன்தான். அவன் சட்டையை பிடிச்சு போய் கேளு, ஏன்டா இப்படி பண்ணன்னு. ரமணா, ஆச்சரியமா இருக்கு. நீலாம் எனக்கு போன் பண்ற. நான் பாக்குற வரைக்கும் என்னோட உடம்புல உயிர் இருக்கும். பார்த்தேன், செத்தடா. டேய், நீ அடிபட்ட வேண்டா, அதான் வழியில துடிக்கிற. என்னது ரமணானா? பயமா? இப்ப ரமணாக்கு தான் பயம். எங்கடா ஓடி ஒளிர? உன்னை சுத்தி இருக்கிற எல்லா கதவையும் நான் அடைச்சிட்டேன். இப்ப நீ சரண்டர் ஆகுறத தவிர வேற வழியே இல்ல. வாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், என்கவுண்டரா? இங்க சுடுங்க, அப்பதான் உயிர் போகும். எந்த ரமணா, ஞான் போய் உன்ன எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம யாழ் நாலு பேர் சுட்டு கொண்டிருக்கீங்க. 18 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 8 பேர் ஆஸ்பத்திரியில இருக்கான். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு 10-20 பேர் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆக்ஷன் எடுத்தது உன் கேங் மேல மட்டும் இல்ல, கோவர்தன் கேங் மேலையும் தான். கோவர்தன் உயிரோட இல்ல, தெரியல. ரொம்ப சூடாயிட்டு கமிஷனர் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு ஒத்தக்கால நிக்கிறான். கோபப்படாம நான் சொல்றது கேளு. எத்தனை தவசம் இப்படி தலைமறைவா இருக்க முடியும்? எங்கேயாவது ஃபாரின் போயிடு. 2-3 வருஷம் மும்பை பக்கம் வந்துடாத. எப்படி எப்படி ஊரு விட்டு ஓடி படம் சொல்றியா? இதுக்கு செத்து போயிடலாம். ஏய், மனசுலாக்குறமனா? கொஞ்ச நாளைக்கு தானே, 2 வருஷத்துல கமிஷன் போயிடும். அடுத்து அந்த போஸ்டுக்கு நான் தான் வரப்போறேன். அப்புறம் நீ வச்சதான சட்டம், வேற யாரு உன்ன கேள்வி கேட்க போறாங்க? அது உண்டான என்ன சொன்ன? அந்த கமிஷன் டிரான்ஸ்பர் ஆனா அடுத்து நீதான் வருவியா? சீனியாரிட்டி பிரகாரம் நான் தான் வருவேன். நிச்சயமா? நிச்சயமா. அப்புறம் எதுக்கு அந்தால் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? என்னப்பா சொல்ற? அந்த போலீஸ் கமிஷனர் நான் போடுறேன், நாளைக்கு அவனை தூக்குறேன். எந்தா விளையாடுறியா? கமிஷன் சேர்த்தா பெரிய பிரச்சனை அறியல. அதை நான் பாத்துக்கிறேன். மும்பைக்கு நீ தான் பொது போலீஸ் கமிஷனர். மும்பை கமிஷனர், சவுண்ட்ஸ் குட். மழையோடு விளையாடும் எங்கள் கூட்டம். அடிவானின் நிறம் எல்லாம் விரலோடு ஒட்டி கொள்ளட்டும். விரிகாலை நிலவோடு நம் புன்னகையின் மூட்டம். அடி நெஞ்சு உற்சாகம் கற்பூரம் போல பற்றட்டும். சிரிப்பாயும் வெள்ளம் என உள்ளம் துள்ளி ஆடட்டும். காட்டுத்தீயின் பந்தாயின் கதல் இங்கே ஓடட்டும். அடி வைத்தால் அதிரட்டும், வாங்கிங்கள் உதிரட்டும். போராடும் மட்டும் ஏதும் எட்டும் மேகம் முட்டி கொட்டட்டும். மழையோடு விளையாடும் எங்கள் கூட்டம்.
மனம் எல்லாம் விரலோடு ஒட்டிக்கொள்ளட்டும். பாதம் கொஞ்சம் தேயாமல் உன் வாழ்க்கை என்றும் மாறாது. கண்ணீரம் கொஞ்சம் காயாமல் உன் காயம் ஒன்றும் மாறாது. ஒன்றும் தோழிகள் நாயிரம் எல்லாம் தோரணம் கோட்டிருத்தோட அந்த வெற்றியின் வாசலை சேர காரணம் பார்த்திருத்தோட சிறுப்பாயும் வெள்ளங்கின உள்ளம் துள்ளியாகட்டும். காட்டுத்தீயின் பந்தாயம் கதல் இங்கே ஓதட்டும். அடி வைத்தால் அதிரட்டும் வாங்கிங்கள் உதிரட்டும். போராடும் மட்டும் ஏதும் எட்டும் வேகம் முட்டி கொட்டட்டும். மழையோடு விளையாடும் எங்கள் கூட்டம் அறிவானின் நிறம் எல்லாம் விரலோடு ஒட்டிக்கொள்ளட்டும். பாதை செல்லும் நீளங்கள் நம் புன்னகையின் நீளங்கள். நாம் ஏறி வரும் ஆழங்கள் நம் இன்பங்களின் ஆழங்கள். எந்த சேற்றிலே நீ விழுந்தாலும் தாமரை மாலைகள் மாட்டிடு. அதனாற்றி நீ போர் இருந்தாலும் நாளை உன்னால கட்டிடு. சிறுப்பாயும் வெள்ளங்கின உள்ளம் துள்ளியாகட்டும். காட்டுத்தீயின் பந்தாயின் கதல் இங்கே ஓதட்டும். அடி வைத்தால் அதிரட்டும் வாங்கிங்கள் உதிரட்டும். போராடும் மட்டும் ஏதும் எட்டும் வேகம் நப்பி கொட்டட்டும். கமிஷனர் வண்டி அடிச்சு தூக்குறதுக்கு இந்த ஸ்பீடு பத்தாது. 150 தாண்டணும், அப்பதான் வண்டி நல்லா அப்பள மாதிரி நொறுங்கும். ஒருவேளை பிளான் மிஸ் ஆகி கமிஷனர் சின்ன காயத்தோட தப்பிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸ்பீடு ஏத்திட்டியா? நல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம்னா கம் ஆன் போ. கண்டிப்பா நீ பிரேக் போடுவ. புரியல? நீ அடிச்சு தூக்க போற கார்ல கமிஷனர் பக்கத்துல நீ ஆசை ஆசைய வளர்த்திய அந்த பையன், அவன் பேர் என்ன? பிரவீன். அவன் இருக்கான். கான்ஸ்டபிள், ஓ சாம்னே ஸ்டாப்கர். சார் ஹலோ சார், மை பைக் காட் பஞ்சர், சோட்டுகா எக்ஸாம் சார், இட்ஸ் பிரிட்டி அர்ஜென்ட், கேன் யூ ப்ளீஸ் ட்ராப் ஹிம் இன் ஜவஹர் வித்யாலயா, இட்ஸ் ஆன் தி வே, கோரேகாவ். அச்சா, ஆ ஜாவ் சார. தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஏறுப்பா சார். தேங்க்யூ சார். தமிழண்டா ரமணா, ஸ்பீட ஏத்து 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 ஏத்து. சொல்றேன்
தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்புண்ணா, 10 வயசுல ஊரு விட்டு வந்தேன், என்னை எவனும் காப்பாத்தல. இதோ இந்த ஜனங்கள் எனக்கு ஒருவேளை சோறு போட்டாங்க. தனியாளா போராடி வந்திருக்கேன். ரமணானா பயம், ரமணானா பவர். அப்படி இருந்த என்ன, ஒரு பொண்ணுக்க தனியாளாக்கிட்டான்டா இவன். செத்த என்ன பொழைச்சாண்ணா? இல்லைண்ணா, அவன் நல்லவன, உங்களை விட என்னை விட ரொம்ப நல்லவன. என்னடா கருமாந்திரம் பிடிச்ச காதல், ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அப்புறம் அவ தான் என் வாழ்க்கைனு அவளை பிடிச்சி தொங்குறீங்க. ஏன், அந்த பொண்ணு இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாதா? அவ இல்லைனா இன்னொருத்தி. சின்ன வயசுரா, இன்னும் வாழ்க்கை இருக்கு, ஒரு பொண்ணுக்காக உயிரை விட்டுறாதரா. இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மும்பைக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா? 10 வயசுல ஓடி போன ரமணா எங்க எல்லாரையும் மறந்துட்டான். ஆனா நாங்க யாரும் அவனை மறக்கல. அவன் இன்னைக்கு வந்துருவான், இன்னைக்கு வந்துருவான்னு எங்க அப்பா அம்மா அண்ணா அவனுக்காக காத்துட்டு இருந்தோம். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. அந்த சமயத்தில் தான் இந்தியா டுடேல ரமணா பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதில் அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருந்துச்சு. ரமணா எங்கேயோ நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு நினச்சேன். ஆனால் போலீஸ் குறி வச்சிருக்கிற இவ்வளோ பெரிய கிரிமினலாக மாறியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரமணா இப்படி ஆனதுக்கு சின்ன வயசில் நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவனை பார்க்கறதுக்காக மும்பை வந்தேன். அவனை எங்க எப்படி பார்த்தன் தெரியுமா? அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு புரிய வச்சு அவனை திருத்தி கூட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல அன்புங்கிற ஒரு அடையாளம் இல்லைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனை பத்தி முழு டீடைல்ஸ் கலெக்ட் பண்றப்போ நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சு. என்னடா சும்மா, சின்ன பையன்கிட்ட போய் பையனை ஸ்கூலில் கொண்டு போய்விடு. அவனோட மனசுக்குள்ள ஒரு ஈரமான பகுதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல், அதை ஏற்படுத்தின வழி, அந்த காதலோட அடையாளமாக தன் காதலியோட மகனை பொறுப்பெடுத்து வளர்த்துட்ருக்க பாசம், இதெல்லாம் தெரிஞ்சதும் நான் ஒரு திட்டம் போட்டேன். நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா?
நான் யாரையும் காதலிக்கல. நிஜத்துல அஞ்சனான ஒரு பொண்ணே இல்லை. ரமணா கிட்ட சொன்ன காதல் கதை அத்தனையும் போய். என்னடா சொல்ற? ஆமாம், அதெல்லாம் என்னோட கற்பனை கதை. லவ்ல தோத்தவன் அடுத்தவன் லவ்ல தோக்கணும்னு நினைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த வலி தெரியும். அதனால்தான் எனக்கு காதலில் பிரச்சனைன்னு சொல்லி நான் உன்னை சந்தித்தேன். நான் சொன்ன மொதல் போய் அதுதான், அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நிஜமாக இருந்து போன ஒருத்தரை என் கற்பனை காதலியோட அப்பாவாக்கிட்டேன். அந்த அப்பாவுக்கு முன்னாடி கதறி அழுதுட்டு இருந்த முகம் தெரியாத பொண்ணை என் கற்பனை காதலி ஆக்கிட்டேன். அஞ்சனாவை மொதல் மொதல் பார்த்ததுலேருந்து அவகிட்ட சண்டை போட்ட வரைக்கும் எல்லா சம்பவத்தையும் ரமணாவை நிகழ வைக்கணும்னு அப்பப்போ யோசிச்சு என் கண் எதிர்க்க இருந்த எல்லா பொருளையும் என் கதைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவள் எனக்குன்னு பிறந்தவ. அவ பேரு அஞ்சனா. எனக்கு தெரியும் என்னைக்கா ஒரு நாள் ரமணாவை போலீஸ் சுட்டு கொன்றோம். அதுக்கு முன்னாடி தான் குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு அவன் போலீஸ்கிட்ட சரண்டரானா அவன் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவன் தண்டனை காலத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளிவரப்போ ஒரு புது ரமணாவா சராசரி மனுஷனாக இருப்பான். அதுக்கு தான் இந்த போராட்டம். எனக்கு எங்கள் அண்ணன் வேணும், முழுசா வேணும். மேடம், இதுக்கு மேல பாதை கிடையாது, கல்யாண மண்டபம் பக்கத்துல தான் இருக்கு. அன்புள்ள அம்மாவுக்கு ரமணா எழுதுவது. இன்னும் 27 நாள் தான் இருக்கு உங்களை நான் பாக்குறதுக்கு. உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா கைதியா நின்னு உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல. அதனாலதான் இத்தனை வருஷமா யாரும் வந்து என்ன பார்க்க வேண்டான்னு சொன்ன. நான் வந்த உடனே நான் செஞ்ச எல்லா தப்பையும் சேர்த்து வச்சு என்னைய உன் கை வலிக்க அடிச்சிருமா, நாக்க புடுங்குற மாதிரி திட்டிடுமா. ஆனா அதுக்கப்புறம் என்னைய மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமா. அது போதும் எனக்கு. எந்த தம்பி என்ன எதிரி நினைச்சனோ அவனாலதான் இப்ப நான் உயிரோடய இருக்கேன். அவன் இல்லைன்னா மும்பை போலீஸ் நீ தெருநே மாதிரி சுட்டு தள்ளியிருக்கும். அப்பா கிட்ட சொல்லு மூத்த மகன் வாரேன்னு. இப்படிக்கு ரமணா. ஏ செல்வி, லெட்டர்ல இருக்கிறத ஒரு வரி விடாம அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்க. என்ன என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? ஆள பாரு. தம்பி,
இதுவரை 97 தடவை உன் அண்ணன் லெட்டர் படிச்சுட்டா உங்க அம்மா. சரி பண்ணிடலாங்க, இங்க இருக்குங்க கல்யாண மண்டபம், இங்க பாருங்க தலை மட்டும் தான் போயிருக்கு. சரி பண்ணிடலாம், நான் ஒட்டி கொண்டு வந்துடுறேங்க, நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே உள்ளங்காயில் என் சரங்கள் போடுதே, உற்சாகம் வந்து உச்சந்தல ஏறுதே, வீடுகள் கட்டி மார்கழி நாளில் தரவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் முன்னாரும் சஞ்சல போட்டு தங்களை மூடி சந்திர காண காத்திருந்தேன், நீ வரவில்லை நீ வரவில்லை, விடிஞ்சே போச்சேன் செய்வேன். காஞ்சனமாலா காஞ்சனமாலா கொல்லாமல் கொல்லும் கண்ணின் வேளா காஞ்சனமாலா.